नमः धर्मान्नास्त्यपरा सुखं तनुभृताम् धर्मस्य मूलं दया धर्मे चित्तमहं दधे प्रतिदिनं हे धर्म मां पालय हे धर्म मां पालय எந்த மேடையில் ஏறினாலும் அச்சம் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இன்று இந்த மேடையில் நிற்கும் பொழுது கொஞ்சம் அச்சமாக தான் இருக்கு. இதுவரையில் வழிக்கு விழாதவ இப்ப வழிக்கு விழுந்துடணும்னு ஒரு பயம். அதற்கு காரணம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் என் முன்னாடி அமர்ந்து கொண்டு என்னதான் இவர் பேச போறாரு, தத்துவத்தை கொடுத்தா நான் பேசுறது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஆனால் தமிழை கொடுத்து தமிழில் தலையாய நூலாக திகழ்கின்ற திருக்குறளை தந்து பேசுகிறேன்னு சொல்லும் பொழுதுதான், அதுவும் யாரும் இல்லைன்னா ஆன்லைனில் பேசுறது ஈஸியாக பேசிடலாம், யாரு கண்டுக்க போறாங்க. ஆனால் இவங்கெல்லாம் பார்க்கும்போது பேச்சு உள்ளு போயிடுமோன்னு ஒரு பயம். அதிலையும் பாருங்க, இந்த ஆய்வு பேருரையின் 55வது பேருரையில நான் வந்திருக்கிறேன். 55வது சோசியல் எக்ஸ்பிரஷன் பட்டாறு பட்டாச்சாரிய சுவாமிகள் அவர்களை வணங்கி உரையை தொடர்கின்றேன். 55வது பேருரை என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அந்த 55ல் 2-5 இருக்கு. 5-5 பேசணுன்றதுக்காக 55ல் கூப்பிட்டுருக்காங்களோ என்ன, 2-5 இன்னைக்கு டேட்டு 25, 2-5. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சான்றோர்கள் நிறைந்த இந்த பேரவையில் அதிகம் அறிமுகம் இல்லாத அதிகம் பயிலாத தமிழறிவு என்பது என்னை பொறுத்தவரையில் 40-45 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே தமிழ் மீடியத்திலே ஒரு அரசு பள்ளியிலே பயின்றவன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் தமிழரோ வளர்த்துக்கிறதே கிடையாது. ஏதோ அப்பப்போ ஒன்று திருவர் கவிஞர் புலவர்த்தோ ஜம்பகுமாரனோடு சேரும் பொழுது அவர் ஏதாவது கட்டுரைகள் அந்த விதானங்கள் எல்லாம் எழுதுவார். இந்த 1-2 திருக்குறள் அப்படி தெரியலன்னா எப்பாவது பேசும்போது அவர்கிட்ட கேட்கறது அதான். அதுக்கு மேல நானாக எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரே ஒரு முறை சமணர் பள்ளி நிகழ்வில் சென்ற மே மாதம் 2021 மே மாதம் சமணர் பள்ளியில் நீங்கள் வெறும் வடமொழி நூல்களையோ தத்துவங்களையுமே சொல்றீங்க, தமிழ் நூல்களையும் பேசக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, திருக்குறளில் இருக்கக்கூடிய கடல் வாழ்த்தையும் அரண் வலியுறுத்தல் நினைத்தார் பெருமை இந்த 3 அதிகாரங்களை வைத்துக்கொண்டு ஒரு வாரம் ஒரு 7 உரைகள் நிகழ்த்தினேன். அதை கேட்டவர்கள் அதிலிருந்து என் மேல ஒரு நம்பிக்கை, அது நல்ல நம்பிக்கை தானே எனக்கு சொல்ல தெரியல, அது பேசி முடிச்ச பிறகுதான் தெரியும் ஏசாயம் விழுக்க போதா என்ன. அதிலே உந்தப்பட்டவர் தான் இன்றைய விழாவுக்கு உபயதாரராக இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் கீழ் சாத்தமங்கலத்தை சார்ந்த திரு தரணேந்திரதாஸ் அவர்கள். அவர்கள் என்னுடைய பெயரை முன்மொழிய இந்த மையத்தினுடைய அறக்காவலர்கள் அதை ஏற்று என்ன இங்க மேடை ஏற்றிட்டாங்க. அவர் வில்லிவாக்கம் தாஸ் அவர்கள் எப்பவுமே என்ன மாதிரி ஆளுங்களை மேடை ஏற்றிட்டு அவர் பின்னாடி உட்காதுன்னு பாக்குறவர், எங்களை மேடை ஏற்றதான் அவருடைய பணியாகவே மேற்கொண்டிருக்கிறார். குளத்தூர்ல அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். ஆனாலும் இந்த மையத்தில் பேசும்பொழுது என்னால் முடிந்தவரை எவ்வளவு நான் அறிந்திருக்கின்றேனோ அதை வைத்துக்கொண்டு
உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்னொரு கருத்தையும் நான் தெளிவாக சொல்லிவிட விரும்புகின்றேன். தமிழ் செய்யுள ஏதாவது ஒன்று சொல்லி இதுக்கு என்ன பொருள் எனக்கு புரியலன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது. திருக்குறள்லையே நான் படிக்காத ஏதாவது ஒரு குறளை சொல்லி இதுக்கு பொருள் சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாது. நான் படிச்சுட்டு வந்துக்கிறத எழுதிட்டு வந்திருக்கேன். நான் படித்த திருக்குறள் புக்கு இதுதான், இவ்வளோதான் சரக்கு. எதை வைத்துக்கொண்டு நான் பேச இருக்கின்றேன்? நான் பேசுகின்ற குரட்பாக்களில், பேசுகின்ற கருத்துக்களில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்னால் இயன்ற அளவுக்கு நான் அதற்கு பதில் சொல்வதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லி, இப்போ ஆப்பு அறவாழி சார் அவர்களுக்கு சிலம்ப கொடுத்துட்டா நல்லா ஒலிப்பார். அவருடைய ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அது, விருப்ப பாடம் மாதிரி சிலப்பதிகாரம். அது மாதிரி எனக்கு சப்ஜெக்ட் வேற, நான் எதில் சிறந்திருக்கணும் அது வேற. ஆனால் என்ன கொண்டாந்து இங்கே இந்த அரங்கிலே பேச வைத்திருப்பதற்கு நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அதை எண்ணி நான் மிகவும் மகிழ்கின்றேன். எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கைக்கு என்னால் கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியுமோ நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறி, திருக்குறளும் திருவரமும் என்ற தலைப்பிலே திருக்குறளை பற்றிய பொதுவான கருத்துக்களையும், அந்த திருக்குறளிலே எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்ற திருவர கருத்துக்கள் பொதுவானவற்றையும் எடுத்து சொல்லி, திருக்குறளில் சமண சமய கருத்துக்கள் தான், திருவர கருத்துக்கள் தான் எடுத்து இயம்பப்பட்டிருக்கின்றன. அந்த திருவர கருத்துக்கள் தவிர வேறு கருத்துக்களுக்கு இங்கே இடமில்லை என்பதையும் நான் அறிந்தவரை ஆணித்தரமாக எடுத்து கூற, ஆக இந்த மூன்று விதங்களிலே என்னுடைய உரை அமைந்திருக்கும். நான் இப்ப சில உரைகளை எல்லாம் கேட்டேன் இந்த யூடியூப்ல அங்கங்க. அதாவது சமணர் அல்லாதவர்கள்லாம் எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக திருக்குறள் சமண நூல் தான் என்று திரு நெல்லைக்கண்ணன் அவர்கள் அவருடைய யூடியூப் ஸ்பீச்சை கேட்டேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது நான் இதை பற்றி பேச வர போகிறேன். அது மாதிரி எத்தனையோ பேர் இன்றும் இருக்கிறார்கள், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். ஒரு சிலரை சந்திக்கும் பொழுது நீங்கள்லாம் ஏன் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய சொத்தை உங்களுடைய பொக்கிஷத்தை மற்றவர்கள் களவாடி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வாயடைச்சு போயிருக்கீங்களே, நீங்கள் அகிம்சாவாதியாக இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதுக்காக இந்த அளவுக்கு கூட எந்தவித வேகமும் இல்லாமல் இருக்கிறீர்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எங்கள் பிளட்டில் ஊறி போன ஒன்று அகிம்சை. எங்களுக்கு வேகம் வராது, நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் உங்களை மாதிரிலாம் வேகமாக எங்களால் எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இல்லை தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பதிலாக நீங்கள் பேசுகிறீங்க, அதை கண்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியுது, வேற என்ன சொல்ல முடியாது என்று சொல்லி அப்படி சிலரையெல்லாம் பார்த்துருக்கிறேன் நேராகவும். அவர்களுக்கெல்லாம் இப்போ நமக்கெல்லாம் இது தெரிஞ்சிருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் பொதுவாக கொல்லாமை புலால் உண்ணாமை போன்ற கருத்துக்களை வைத்துக் கொண்டு சமண நூல் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் பிற சமயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகினால் பிற சமயத்தவரும் இது எங்கள் நூல் என்று சொல்கிறார்கள். அது சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை, சொல்லட்டும். எல்லாரும் படிக்கிறது தான் நல்லது, பொதுமறையா இருக்கிறது தான் நல்லது. நமக்கே உரியதா இருந்ததுனாக்கா மற்றவங்களுக்கு அது போய் சேராது. இப்ப நமோக்கார மந்திர விளக்க வெளியிட்ட நூல், அந்த நமோக்கார மந்திரத்துல எங்கேயுமே ஜெயின சமய சமண சமயம் என்ற குறிப்பு எதுவுமே கிடையாது, எந்த தீர்த்தங்களுடைய பேரும் கிடையாது. இது ஜெயின சமயத்துக்குரிய மந்திரம் என்று சொல்வதற்கு அங்கே அந்த மந்திரத்திலே ஒரு எழுத்து கூட கிடையாது. ஆனால் அந்த மந்திரம் பிராகிருத மொழியில் இருக்கிறது. பிராகிருத மொழி என்று வழக்கில் இல்லை,
மற்றவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை, நாம் மட்டுமே அதை பயன்படுத்துகிறோம் என்ற காரணத்தினால் அந்த மந்திரம் நமக்கே உரியதாயிற்று. ஆனால் உண்மையில் அது பொது மறை என்று திருக்குறளை சொல்வது போல் அது பொது மந்திரம், அனைத்து உயிர்களுக்கும் உடைய மந்திரம். அதோடைய கருத்தெல்லாம் இந்த நூலில் இருக்கு, நீங்க படிச்சு பார்த்துக்கலாம். அரகந்தர்னா நாம தானே அரகந்தர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அருகந்தானம் என்பது பிராகிருத சொல், அதற்கு தமிழ் பொருள் தகுதி உடையவர் என்பதுதான் அதற்கு நேர்பொருள். சித்தானம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தவர், அதற்கு நேர்பொருள் அதுதான். நாம சொல்ற பகவான் பச்சை பரமேஷ்டி அப்படின்ற பொருள் அதற்கு நேர்பொருள் கிடையாது. ஆனால் யார் சித்தர், யார் அருகர் என்றால் ஆகமத்தில் சொல்லப்படுகின்ற அப்படிப்பட்ட பற்றற்றவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆக அந்த மந்திரத்திற்கு நேர்பொருள் என்பது பார்க்கும் பொழுது அங்கே தகுதியுடையவருக்கு வணக்கம், எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்தவருக்கு வணக்கம், ஒழுக்கத்தை உடையவருக்கு வணக்கம், கல்வியை ஆன்மீக கல்வியை போதித்தவருக்கு வணக்கம், உபாத்தியாயர் சமண பள்ளிகளை வளர்த்த உபாத்தியாயர் அவர்களுக்கு வணக்கம். அதான் அப்புறம் வாத்தியான் ஆயிப்போச்சு. அப்புறம் சாதுக்கள் அமைதியை விரும்பி தவம் செய்பவர்களுக்கு வணக்கம். இதுல எங்கேயுமே ஜெயின சமயமோ ஜெயின சமய தீர்த்தங்கரர்களோ மகாவீரரோ ஆதிநாதரோ எதுவுமே கிடையாது. பொதுவான மந்திரம் நமோக்கார மந்திரம். அதே போலதான் இது பொதுவான நூல். இது தமிழ்ல இருக்கு, அது பிராகிருத்தில் இருக்கு, அவ்வளவுதான். மொழிவார் வேற வேறவை தவிர கருத்துக்கள் இரண்டும் பொதுவானவை தான். பொதுவாகவே நம்முடைய ஆச்சாரியர்கள் அனைவருமே அனைத்து உயிர்களும் உய்ய வேண்டும் என்ற நோக்கில்தான் அறக்கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த நூல்களை எழுதிய பிறகு கூட இந்த நூலை இயற்றியவன் நான் என்று அவங்க எங்கேயுமே குறிப்பிடாததுக்கு காரணம் அதுதான். நான் தான் இயற்றினேன் என்றால் அது என்னை சார்ந்தவர்கள் மட்டும் படிப்பாங்க, மற்றவங்களாம் படிக்க மாட்டாங்க. ஆகையினால் அனைவரும் படிக்க வேண்டும், அனைத்து உயிர்களும் உய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த திருக்குறளும் பொதுமறையாக இங்கே சொல்லப்பட்டாலும் அந்த பொதுமறையில் ஒளிந்து கொண்டிருப்பது, மிளிர்ந்து கொண்டிருப்பது, பிரகாசித்துக் கொண்டிருப்பது திருவரமே என்பதை என்னுடைய இறுதியாக இறுதி உரையின் பகுதியாக உங்களுக்கு எடுத்து சொல்லி அதற்குண்டான சான்றுகள் அதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நான் எதுவும் பரிமேல் அழகர் உரை, அப்புறம் இன்னும் எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கேன், அந்த உரையெல்லாம் நான் பார்க்கல. எனக்கு அந்த உரையை படித்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய செய்யுள் மாறி தெரியுது. ஆகையினால இருக்கிற குரல் இதில் சொன்னாங்க பாருங்க, இதில் சும்மா பொழிப்புரை சின்னதாக ரெண்டு லைனில் அதை தான் படிச்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன என்னால் முடிகிறது என்பது. இது திருக்குறள் சார்ந்த இப்போ பொதுவான கருத்துக்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், விரைந்து இதை சொல்லிடுறேன். மொத்தம் அதிலே 133 அதிகாரங்கள், 1330 குரட்பாக்கள், ஒரு அதிகாரத்துக்கு 10 குரல் வீதம், 1330 குரட்பாக்கள். இந்த 1330 குரட்பாக்களும் 3 பெரிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அறம், பொருள், இன்பம் அல்லது காமம் என்ற அடிப்படையிலே அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் என்று 3 பிரித்திருக்கிறார். அதில் அறத்துப்பால் என்று சொல்லும் பொழுது அந்த அறத்துப்பாலில் முதல் 4 அதிகாரங்கள், 40 குரட்களை உடைய 4 அதிகாரங்கள், அதை பாயிரம் அல்லது முன்னுரை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு 5 அதிகாரம் முதல் 24 அதிகாரம் வரை இல்லறவியல் என்று சொல்லக்கூடிய இல்லற தர்மத்தை போற்றுகின்ற 200 குரட்பாக்களை வைத்திருக்கிறார். அதன் பிறகு துறவர இயலை சொல்லுகின்ற திருக்குறள் ஆசிரியர் 25 அதிகாரம் முதல் 37 அதிகாரம் வரை 130 குரட்பாக்கள் துறவரத்தை போற்ற விதமாக அமைத்திருக்கிறார். அறத்துப்பாலில் இறுதியாக சமணர்க்கே உரிய வினை கொள்கையாகிய ஊழியல், அந்த ஊழியல் என்னும் 38 அதிகாரம் 10 பாடல்களை உடையது, அதை அமைத்திருக்கிறார். இது அறப்பால் சார்ந்த அதனுடைய உட்பிரிவுகளாகும். அடுத்ததாக பொருட்பால், அதிலே அரசியல், அங்கவியல், ஒழியியல் என்று 3 பிரிவுகளாக அதை பிரித்து
அரசியல் அதிகாரம் 39 முதல் 63 வரை 25 அதிகாரங்களை அரசியலுக்காக ஒதுக்கியிருக்கிறார். அதன் பிறகு அங்கவியல் 64 முதல் 95 வரை 32 அதிகாரங்கள் அதற்காக அவர் ஒதுக்கியிருக்கின்றார், 320 பாடல்கள். ஒழிவியல் அதிகாரம் 96 முதல் 108 வரை 130 பாடல்கள், 13 அதிகாரங்களாக பிரித்து காட்டியிருக்கின்றார். 108 அதிகாரம். இந்த 108 அதிகாரங்களில் அறம் சார்ந்த கருத்துக்களும் ஒரு சில அரசனுக்குரிய கருத்துக்களையும் தான் சொல்லியிருக்கிறார். 108 நம்பர் நமக்கு ஞாபகம் இருக்கு. அடுத்து கடைசியாக காமத்து பால சொல்லியிருக்கிறார். அதை இரண்டாக பிரித்திருக்கிறார், களவியல் கற்பியல். களவியல் அதிகாரம் 109 முதல் 115, 70 பாடல்கள். கற்பியல் அதிகாரம் 116 முதல் 133 ஆக 180 பாடல்கள். இப்படியாக இந்த திருக்குறளிலே 1330 பாடல்கள், 133 அதிகாரங்கள், அதனுடைய வகைப்பாடுகளை பார்த்தோம். இந்த ஒரே ஒரு நமக்கு எழக்கூடிய சந்தேகம் என்னவென்றால், எந்த ஒரு சமண நூலாக இருந்தாலும் அந்த சமண நூல் முக்தியில் சென்றுதான் முடிவு பெறும். மோட்ச தத்துவம் தான் இறுதியாக சொல்லப்படுகின்ற தத்துவம். நீங்க தத்துவ சூத்திரத்தை எடுத்தீங்கன்னா 10வது அதிகாரம் மோட்ச அதிகாரம். ஸ்ரீபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு தீர்த்தங்கரர் வரலாறும் இல்லறத்திலேயே முடியாது, துறந்து சென்று முக்தி அடையும் வரை அந்த புராணம் தொடரும். ஆக நான்கு அநியோகங்களுமே பொதுவாக முக்தியை நோக்கியதாக உணரப்படுகிறது. அப்படி இருக்கும் நிலையில் திருக்குறளில் முக்தியை பற்றி வீடு பேற்றை பற்றி ஆங்காங்கே சொல்லியிருந்தாலும் அதனுடைய நிறைவு வீடு பேராக இல்லாமல் காமத்து பாலாக இருக்கிறது. இது ஒண்ணுதான் ஒரே ஒரு டிராபேக் நமக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆச்சாரிய சுவிதி சாகனோத்தர் இருக்காரு, நமக்கு எல்லாம் தெரியும். முனிமாராஜ் அவர் கேட்டார் எங்கிட்ட ஒரு தடவை ஆயல்வாடி வந்திருந்த போது, எல்லாம் தமிழ், எங்கும் தமிழ், எல்லாம் தமிழ்னு சொல்றீங்க, எனக்கு தமிழ் மொழிக்கே உரிய தத்துவம் மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு நூல் வேணும்னு கேட்டார். தத்துவ சூத்திரம் மாதிரி சொல்றேன், அது எனக்கு தெரியாது. அவர் கேட்டதே திரும்பவும் அந்த கேள்வியை கேட்கிறேன், தமிழ் மொழிக்கே உரிய தத்துவத்தை மட்டுமே சொல்லக்கூடியது. தத்துவ சூத்திரத்தில் கதை கிடையாது, வெறும் தத்துவம். அது போன்ற தத்துவத்தை மட்டும் விளக்கக்கூடிய தமிழ் மொழிக்குரிய ஒரு நூல். ஏன்னா ஆச்சாரியர்கள்லாம் இங்கதான் இருந்திருக்காங்க, பல நூல்களை படைத்திருக்கிறார்கள், தமிழ் மொழியை வளர்த்திருக்கிறார்கள், தமிழை பத்தி நிறைய கேள்விப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு நான் இங்க வந்திருக்கிறேன். அங்க கேட்டேன், எங்கேயோ கேட்டேன், தமிழும் வடமொழியும் அறிந்தவர்கள் யாரா இருக்காங்களான, எனக்கு யாருமே சரியான தகவலை சொல்லலை. உங்க ஊருக்கு வந்த பிறகுதான் தெரியுது உங்களுக்கு ஹிந்தியும் தெரியும் தமிழும் தெரியும்ன்றது, அதனால்தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அப்புறம் ஒரு பாண்டிச்சேரி போனார், நான் சொன்னேன் எனக்கு தமிழ்ல அந்த அளவுக்குலாம் தெரியாது, உங்களை மாதிரிதான் தமிழை பொறுத்தவரைக்கும் எனக்கு, யாருன்னா கேட்டுவோம்னா நான் சொல்றேன், அப்படி ஒரு நூல் இருக்குதா அப்படின்னு. இப்ப வடமொழியில பாத்தீங்கன்னா வெறும் தத்துவம், வெறும் நியாயம், வெறும் தர்க்கம், அஷ்டசதி, அஷ்டசேஷ்டி, சர்வஜ்ஞ சித்தி, முழு ஞானி இருக்க முடியும் என்று சமதந்திர ஆச்சாரியர் நூல் வழியாக எடுத்து காட்டியிருக்கிறார். அஷ்டசதி, அஷ்டசகசி, இதெல்லாம் நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடிய நூல்கள். பரீட்சாமுகம், நியாய தீபிகா, தத்வார்த்த ராஜ வார்த்தைக்கும், தத்வார்த்த ஸ்லோக வார்த்தைக்கும், இப்படியெல்லாம் பல நூல்கள். இதெல்லாம் தான் நாங்கள் படித்த நூல்கள். அது போல தமிழ் இருக்கான்னு அவர் என்ன கேட்கிறார். நான் பொதுவாக அற உரையில தண்ணி குடிக்கிறதில்லை, ஆனால் இப்பவே எனக்கு நாக்கு வறட்சி இருக்கிறதால தான் முதல்ல சொல்லிட்டேன், மன்னிக்கணும். எனக்கு ஒன்றும் புலப்படலை. தருக்கம் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் நீலகேசி சொன்னேன். நீலகேசின்னு ஒரு நூல் இருக்குங்க, அதில் மற்ற சமய கருத்துக்களையும் நம்ம கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அதை தமிழ்படுத்த முடியுமான்னாரு. எனக்கு தருக்கம் நியாயம் தெரியும், ஆனால் நீலகேசி தெரியாது.
முயற்சி பண்றேன்னு சொன்ன. சரி வேற சொல்லு, தத்துவ நூல் எதுனா இருக்கா? அது தர்க்க நூல் தெரியல, நான் கேட்டு சொல்றேன். அதுக்குள்ள அவர் பாண்டிச்சேரி போனாரு. பாண்டிச்சேரியில யார் யாரோ நிறைய நூல்களை எடுத்து சொன்னாங்க, இதெல்லாம் சமண நூல்னு. அதெல்லாம் அப்புறம் திருப்பி என்கிட்ட வந்தது. அப்புறம் நான் அவருக்கு சொன்னேன், இதுல வந்து தத்துவங்கள் இல்லை, நீதி நூல்கள் தான் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னேன். எப்படி இல்லாத போகணும்னாரு. அப்போ எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, தமிழகத்திலே தமிழ் நூல்கள் தத்துவ நூல்கள் மிக அதிகமாக எழுதப்பட்டிருக்கும், ஆனால் அது நம்முடைய சமய நூல் என்ற காரணத்தினால் காழ்ப்புணர்வின் காரணமாக ஆற்றிலே மிதக்க விட்டிருப்பார்கள் அல்லது கீழே எரிக்க விட்டிருப்பார்கள். அதுபோல இந்த திருக்குறளில் வீடு பேரு என்ற அதிகாரம் இருந்திருக்கலாம், ஆனால் அதுவும் பிற்காலத்தில் இது கடவுள் வாழ்த்தே இல்லைன்னு சொல்றவங்களா இருக்காங்க சில பேர். ஆகையினால ஒருவேளை அதுவும் எடுக்கப்பட்டு விட்டதோ என்னவோ தெரியல. எது எப்படியோ இருக்கக்கூடிய குரட்பாக்களை வைத்து இப்ப நான் காமத்து பாலுக்கு போறதில்லை, அது நம்முடைய விஷயம் கிடையாது. திருக்குறள் திருவரம் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டு அறப்பால் பொருட்பால் அதுல வரக்கூடிய சில நம் சமயம் சார்ந்த கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்பு எடுத்து வைக்கிறேன். திருக்குறள் சார்ந்த பொதுவான கருத்து சொல்லிட்டேன். இப்ப திருவரம் சார்ந்தது, திருக்குறள்ல என்னென்ன திருவர கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? இப்ப மற்ற நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற போல பிளாக் அண்ட் ஒயிட்ல வெளிச்சம் போட்டு சொல்லப்படவில்லை என்றாலும் நம்முடைய தத்துவங்கள் திருக்குறளிலே இருக்கின்றன என்பதற்கு சான்றாக நாம் இப்பெல்லாம் தேவசாஸ்திர குரு என்றால் எல்லாருக்கும் தெரியும், தேவன் நூல் முனி தேவசாஸ்திர குருவை திருக்குறள் எடுத்து சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்கிறார்? கடவுள் வாழ்த்துல அரகந்தர் சித்தரை பற்றி வர்ணனை செய்திருக்கிறார். அரண் வலியுறுத்தல்ல ஆகமத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், அதான் நூல். நீத்தார் பெருமையில குருவை பத்தி சொல்லியிருக்கிறார். நீத்தார் பெருமை துறவி, துறவிதான் குரு. ஆக இந்த நோக்கிலேயே நாம் திருக்குறளை பார்க்கணும். ஆக தேவசாஸ்திர குருவும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல சத்தாரி தண்டகம் என்று சொல்லுவார்கள், சத்தாரி மங்களம், அரகந்தா மங்களம், சித்தா மங்களம், சாகு மங்களம், கேவலி பண்ணத்தோ தம்மோ மங்களம் என்று, அப்புறம் அதே உத்தமம் அதே சரணம் என்றும் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் பொழுது கடவுள் வாழ்த்து அரகந்தா மங்களம் சித்தா மங்களம் அந்த இரண்டையும் மங்களமாக கடவுள் வாழ்த்திலே சொல்லியிருக்கிறார். சாகு மங்களம் என்று சொல்லி சாதுக்களை அங்கே சேர்த்திருக்கிறார். அதில் ஆச்சாரிய உபாத்தியாயர் சாது மூன்று பேரும் அடங்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். கேவலி பண்ணத்தோ தம்மோ மங்களம் அங்கு அரணை சொல்லி அறத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அறம், அந்த அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தின் மூலமாக இந்த சத்தாரி தண்டகம் என்று சொல்கின்றோமே, நான்கு மங்களங்கள், நான்கு உத்தமங்கள், நான்கு அரண் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கையும் இதிலே அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக ஐந்து விரதங்கள், ஐந்து விரதங்களையும் இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதை மகாவிரதமாகவும் எடுத்துக்கலாம், அணுவிரதமாகவும் எடுத்துக்கலாம். சில இடத்துல மகாவிரதம் மாதிரியும் சொல்லியிருக்கார், சில இடத்துல அணுவிரதம் மாதிரியும் சொல்லியிருக்கார். கொல்லாமை, வாய்மை, கல்லாமை, பிறனில் விளையாமை, வெக்காமை. கொல்லாமை 33வது அதிகாரம், வாய்மை 30வது அதிகாரம், கல்லாமை 29வது அதிகாரம், பிறனில் விளையாமை 15வது அதிகாரம், வெகாமை 18வது அதிகாரம். இந்த அதிகாரங்களில் ஐந்து அனுவிரதங்களை நாம் இப்ப படிக்கிற முறை வேறாக இருந்தாலும் அவர் காலத்தில் அவர் இந்த முறையிலே ஐந்தையும் அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுபோல குணவிரதம், சிக்ஷாவிரதம். இந்த குணவிரதம் சிக்ஷாவிரதத்தில் அனர்த்த தண்ட விரதம் என்று ஒன்று உண்டு. அந்த அனர்த்த தண்ட விரதத்திற்கு ஈக்குவலாக பயனில சொல்லாமை, பயனில சொல்லாமை, தேவையில்லாத பேசாத, அதுதான் அனர்த்த தண்டம். தேவையில்லாத எதையும் செய்யாத, அதுதான் அனர்த்த தண்ட விரதம். அதுதான் பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்தில் சொல்லியிருக்கார். அடுத்ததாக அதிதி சம்விபாகம், அதுவும் சிக்ஷாவிரதத்தில் ஒன்று. அதிதி சம்விபாகத்தை தான் விருந்தோம்பலா சொல்லியிருக்கார். விருந்தோம்பல் அதிகாரம் வேற ஒன்றும் கிடையாது, அதிதி சம்விபாகம். வடக்குக்கும் தெற்குக்கும் இணைப்பா இருக்கிறேன்னு வச்சுங்களேன், நாம எதையும் பிளவுபடுத்த வேணும். அதிதி சம்விபாகம் என்ற அந்த கொள்கை அந்த சிக்ஷாவிரதத்துக்கு ஈக்குவலாக விருந்தோம்பல். இதை பற்றியெல்லாம் நான் இப்ப விரிவா அடுத்து பேச போறேன், அப்ப நீங்க அதை பத்தி தெரிந்து கொள்ளலாம். போகோபோக பரிமாண விரதம்
தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளாதே, அதான் போகப்பு போக பரிமாணம். அதுக்கு வெகாமை என் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். இப்படி சிக்ஷாவிரதமும் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பிறவி சுழற்சிக்கு முக்கிய காரணம் வெறுப்பு, வெறுப்பு மயக்கம், அதுதான் ராக துவேஷம் மோகம்னு நாங்க சம்ஸ்கிருதத்துல சொல்றோம், வடமொழியில சொல்றோம். வடமொழி வேணாம்னா விருப்பு வெறுப்பு மயக்கம்னே வச்சுங்க. இந்த விருப்பு வெறுப்பு மயக்கத்தையும் மிக தெள்ள தெளிவாக திருக்குறளிலே பேசியிருக்கிறார் குந்தகுந்தர். வெறுப்புக்கு வெகுளாமை, இன்னா செய்யாமை, மயக்கத்திற்கு மெய்யுணர்தல் என்ற அதிகாரம் படைத்திருக்கிறார். இப்படி அவாறுத்தல் விருப்புணர்வுக்கு, விருப்புணர்வு வேண்டாம் என்பதற்கு அவாறுத்தல் என்ற அதிகாரத்தை படைத்திருக்கிறார். ஆக இப்படி பிறவி சுழற்சிக்கு காரணமாகிய இந்த மூன்றையும் மூன்று அதிகாரங்களாக படைத்து சொல்லியிருக்கிறார். இவ்வளவு பெரிய விளக்க அதிகாரங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வேற எங்க கூட இல்லை, அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த மூன்றையும். அடுத்ததாக இல்லறம் துறவரம், இல்லறம் இல்வாழ்க்கை அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். துறவரம், தவம், துறவு என்ற இரண்டு அதிகாரங்களை வைத்து துறவரத்தை பேசியிருக்கிறார். அதே போல நற்காட்சி, நல்லறிவு, நல்லொழுக்கம் என்று சொல்லக்கூடிய மும்மணிகளும் திருக்குறளிலே இருக்கின்றன. இந்த கண்ணாடி போட்டு திருக்குறளை பார்க்கணும், அவ்வளவுதான். நாம வேற எதையோ போட்டு பார்க்கணும், அதனால நமக்கு இதெல்லாம் தெரிய மாட்டது. நற்காட்சி, நற்காட்சியை எடுத்து சிறப்பாக விளக்கக்கூடிய அதிகாரம் மெய்யுணர்தல். நீங்க படிங்க அந்த நற்காட்சின்னு கண்ணாடியில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நல்லறிவு, அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே நல்லறிவை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். நல்லொழுக்கம், ஒழுக்கமுடைமை என்ற அதிகாரத்திலே ஒழுக்கத்தை தெளிவாக பேசியிருக்கிறார். இது நானா சொல்றேனா, திருக்குறள் இருக்கிறதுதான் சொல்றேன், கேட்டுங்க. ஆக இந்த மும்மணிகள் சமண சமயத்தினுடைய தலையாய அறம், சம்மை தரிசன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்கா என்ற முதல் சூத்திரம், முக்திக்கு வழிகாட்டும் சூத்திரம், அந்த மும்மணியை தெள்ள தெளிவாக திருக்குறள் எடுத்து சொல்லுகிறது. அதெல்லாம் எப்படி சொல்லுதுன்றத அப்புறம் பார்க்கலாம். முதல்ல திருவரம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும் நான் எடுத்து சொல்லிட்டு வரேன். மூலகுணங்கள், நற்காட்சியாளருக்கு தேவையான எட்டு மூலகுணங்களை சொல்லுவார்கள். அந்த எட்டு மூலகுணங்களும் அப்படியே இல்லை, இருந்தாலும் அந்த மூலகுணங்களிலே சில ஆச்சாரியர்கள் ஐந்து உதும்பர பழங்கள் என்று சொல்வார்கள், மது, மத்தியம், மாமிசம் என்று சொல்லி எட்டு குணங்களை சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஐந்து அனுவிரதங்களோடு இந்த மூன்றையும் சேர்த்து எட்டு மூலகுணம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தால் அனுவிரதங்கள் ஐந்தும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. மீதி தேன் உண்ணாமை அதை மட்டும்தான் சொல்லல, ஆனால் கல் உண்ணாமை, புலால் உண்ணாமை, இது இரண்டையும் பேசியிருக்கிறார். ஆக எட்டு மூலகுணங்களில் ஏழு மூலகுணங்கள் திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் அறிய வேண்டும். அதே போல ஏழு வசனங்களை விட்டவன் நற்காட்சியாளர், அந்த ஏழு வசனங்களும் கூடாது என்று திருக்குறள் சொல்கிறது. ஏழு வசனங்கள் என்ன தெரியுங்களா? நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கிறோம் திருக்குறள் சார்ந்து, ஆனால் திருவரக் கருத்தோடு அதை ஒப்பிட்டு பார்த்து பேசியிருக்கின்றோமா என்பதுதான் சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏழு வசனங்கள், சூதாடுதல் அது ஒரு வசனம், மாமிசம் உள்ளல் அது ஒரு வசனம், வரைவின் மகளிர் வேசியிடம் செல்லுதல் அது ஒரு வசனம், வேட்டையாடுதல் அது ஒரு வசனம், திருடுதல் அது ஒரு வசனம். திருடுதலுக்கும் வசனத்துக்கும் என்ன வேறுபாடு கேட்டீங்கன்னா, அதையே தொழிலாக கொண்டிருத்தல் அது வசனம், ஹேபிட் ஆயிடுச்சு அது. எப்போ ஒரு சமயம் தெரியாதனமா ஏதோ பண்றது வேற, அதுவே ஹேபிட், வசனம்னா ஹேபிட், அதுவே பழக்கமாகி போச்சு, அது தப்புனே உணர்றதுக்கு தயாரா இல்லை. அப்படி நடக்கக்கூடிய செயல்களை வசனம் என்று சொல்கிறார். அந்த வகையில் எப்போ ஒரு சமயம் தாய விளையாடுறது, எப்போ ஒரு சமயம் ஆடு புள்ளி ஆட்டம் ஆடுறது அது வேற. பணம் வச்சு சூதாடுறாங்களே, இப்போ ஆன்லைன்லேயே சூதாட்டமா வந்துருச்சு, தடை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக அதையே தொழிலாக, பிஸ்னஸாக, அது தவறு என்ற உணர்வே இல்லாமல் செய்வது, அது போன்றதை வசனம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் கல்லாமைக்கும் இந்த வசனத்துக்கும் வேறுபாடு. அதே போல பிறப்பெண்களுடன் சேரல் அதையும் அவர் தடுத்திருக்கார். கல் உண்ணாமை, இந்த ஏழு தான் வசனம், சூதாடுதல், புலல் புலால் உண்ணுதல், வரைவின் மகளிர், வேட்டையாடுதல், திருடுதல், பிறப்பெண்களுடன் சேரல், கல் உண்ணுதல்.
இந்த ஏழும் கூடாது என்று திருக்குறள் சொல்லியிருக்கிறார். அதற்கு அதிகாரம் பேரே அப்படிதான் வச்சிருக்கார். சூதாடுதல் ஒரு அதிகாரம், வரைவின் மகளிர் ஒரு அதிகாரம், வேசியை பற்றி பேர், மாமிசம் புலால் உண்ணாமை ஒரு அதிகாரம், கல்லாமை அதிகாரம், கல் உண்ணாமை ஒரு அதிகாரம். ஆக இப்படி இந்த ஏழு வசனங்களை பற்றியும் அங்கே சொல்லியிருக்கின்றார். குரோத மான மாயாலோகம் என்று சொல்லக்கூடிய நான்கு கஷாயங்கள், அந்த கஷாயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய பொறையுடைமை முதலான குணங்களை எல்லாமும் திருக்குறளிலே பேசியிருக்கிறார். இப்படியே நாம் சொல்லிட்டு போனோம்னா அனைத்து திருவர கருத்துக்களும் திருக்குறளில் இருப்பதாக நீங்களே உணர்வீர்கள். என்றாலும் உங்களுக்கு சிலதை மட்டும் எடுத்து காட்டியிருக்க, கோடு காட்டியிருக்கா, கோடு காட்டினா ரோடு போடுவாங்கன்ற மாதிரி இனிமே நீங்க இது மாதிரி பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன மாதிரிங்கிறவங்க இவங்கெல்லாம் முதல்ல இருந்தே பேசிட்டு இருக்காங்க. அவரை ஒரு ரிசப்ஷன்ல பார்த்தேன், தஞ்சை சுகுமார் அவர்களை, நான் கண்டிப்பா வரேன்னாரு. எனக்கு அப்பயே கொஞ்சம் உதல் ஆயிடுச்சு. இவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை இவர் வருவாருன்னு. இவர் ஒரு பிசினஸ் மேன், பிஸியா இருக்கிறவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. அது மாதிரி அதை விட ஒரு சர்ப்ரைஸ் அங்க பின்னாடி, இந்த உலகறிய செய்திருக்கக்கூடிய இந்தியாவை உலகறிய செய்த அபிநந்தனுடைய பெற்றோர் வந்திருக்காங்க. அவங்க குடும்பமே நாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம், அவங்கெல்லாம் வந்து திடீர்னு வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லாம வரணும் தான் நாங்க வந்திருக்கோம். ஆக இப்படிப்பட்ட எல்லாவற்றுக்கும் மேலாக இதை அங்கீகரிக்கும் வண்ணமாக ஜனகாட்சி மனத்துடைய பீடாதிபதிகள் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஆக இப்படி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல உண்மையிலேயே. இருந்தாலும் நாம் திருக்குறளை நம்முடைய அறக்கருத்துக்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு இப்பொழுது நான் உங்கள் முன்பு எடுத்துரைத்தேன். அதே போல இவ்வளவுதானா என்றால், ஊழ்வினை கொள்கை, மற்றவர்கள் சொல்கின்ற வினை கொள்கைக்கும் சமணநெறி சொல்கின்ற வினை கொள்கைக்கும் ரொம்ப வேறுபாடு உண்டு. அங்க கர்மா கர்மானுவாங்க, அங்க கர்மானா கடமைன்னு அர்த்தம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே பகவத்கீதையில, ஆனா உன்னுடைய கடமை செய்யறதுதான் உங்க வேலை, வேற எதுவும் நீங்க எதிர்பார்க்க கூடாதுன்னு அப்படி வரும். அது அப்புறம் பார்க்கலாம். ஆக ஊழ்வினை கொள்கையை நம்முடைய நெருக்கி ஏற்ப திருவரத்திற்கு ஏற்ப இங்க எடுத்து சொல்லியிருக்கிறார். ஏழு தத்துவங்களில் உயிர் தத்துவம், புத்தல தத்துவம், ஊற்று தத்துவம், கட்டு தத்துவம், உதிர்ப்பு தத்துவம், வெடிபேறு தத்துவம் ஆகியவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எங்க சொல்லியிருக்காருன்னு தேடி கண்டுபிடிங்க, இருக்கு, நான் சொல்றேன் எங்கெங்க சொல்லியிருக்காருன்றது. அதே போல ஆறு பொருட்களும் தர்ம அதர்ம பொருள் தவிர மற்ற நான்கு பொருட்களையும் திருக்குறள் எடுத்து சொல்லுகிறது என்று சில திருவர கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு இங்கு கோடிட்டு காட்டி இப்பொழுது திருக்குறள் ஒரு திருவர நூல். இங்க நான் திருவரம் அப்படின்னு சொல்றேன்னா ஒரே முறை சமண நூல் அப்படின்றது போகுது. ஏன்னா இப்ப இதெல்லாம் யூடியூப்லாம் போகும். ஏற்கனவே நான் ஒரு வாரம் திருக்குறளை பத்தி பேசும்போது யார் யாரும் உள்ள புந்து கலாட்டாவெல்லாம் பண்ணாங்க என்ன பேச விடாது. அப்புறம் அவங்களெல்லாம் ரவிச்சந்திரன் அவர்கள் தான் வெளியிலேயே உட்கார வச்சுட்டார் வெயிட்டிங் ரூம்ல. ஆன்லைன்ல வெயிட்டிங் ரூம் ஒன்று இருக்குன்னு அப்பதான் எனக்கு தெரியும். ஆக அப்படிலாம் சில பேர் அந்த மத என்ன சொல்றது வெறியர்கள்னு சொல்லலாம், அப்படிலாம் சில பேர் இருக்காங்க. ஆக என்னால கொஞ்சம் நான் யாரையும் நமக்கு படிக்கணும்னு அர்த்தம் அவசியம் கிடையாது, அது தேவையும் கிடையாது. பொதுவான கருத்துக்கள், திருவர கருத்துக்கள், உண்மை கருத்துக்கள், இது நமக்கே உரிய கருத்துக்கள். அதற்கான சான்றுகள் என்ன என்பதை இப்ப நாம பார்க்கலாம். அதுதான் என்னுடைய இன்றைய உரையினுடைய ஹைலைட்ல கூட நீங்க சொல்றதுதான் சொல்லிக்கலாம். இவ்வளவு சொன்ன இல்லைங்களா, திருவர கருத்துக்கள் எல்லாம் திருக்குறளில் உள்ளன என்று. இந்த திருவர கருத்துக்கள் அனைத்தும் ஏறக்குறைய 80 விழுக்காடு, இப்ப நாம் சொன்ன அனைத்திலும் 80 விழுக்காடு திருவர கருத்துக்கள் எல்லாம் பிற சமயத்திலும் சொல்லி இருக்கிறார்கள். அவங்க பேர் தான் வேற இருக்கும். கொல்லாமையை போற்றாத சமணம் கிடையாது, கொல்லாமையை போற்றாத சமயம் கிடையாது, வாய்மையை போற்றாத சமயம் கிடையாது. அனைத்து சமயம், உலகத்தில் உள்ள அனைத்து சமயங்களிலும் இந்த கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகினால்தான் திருக்குறள் எங்களுது எங்களுதுன்னு சொல்லிக்கிறாங்க.
அவர் எங்கேயாவது நம்ம கடவுள் பேர் எங்கன்னா சொல்லியிருந்தாருனாக்கா அப்படி வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆனா சொல்லி மட்டும் இருந்துட்டா அது நம்மோடு நிலைப்பட்டிருக்கும், யாருக்குமே போய் சேர்ந்திருக்காது, நம்ம உட்கார மந்திரக்கதே ஆயிட்டு சொல்லாம பண்ணதுதான் அவருடைய திறமை. அதை நாம ரொம்ப பாராட்டணும். அந்த வகையில் இப்படிப்பட்ட பொதுவான கருத்துக்கள் அனைத்து சமயத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு திருக்குறள் நமது என்று நம்மால் வரையறுத்து உறுதியாக சொல்ல முடியாது. நமது என்று சொல்வதற்கு சில கருத்துக்கள் சில குறட்பாக்கள் இருக்கின்றன. அந்த குறட்பாக்களை நான் இப்போ உங்க முன்பு வைக்கிறேன். அதை வேறு யாரும் மறுக்க முடியாது. பிற சமயத்தவர் இது எங்களுடையதுன்னு கிளைம் பண்ண முடியாது. சிலது கிளைம் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். இருந்தாலும் கிளைம் பண்ண முடியாத கருத்துக்களும் திருக்குறளில் இருக்கின்றனே என்பதையும் உடன் சேர்த்து நான் இங்க சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலாவதாக இப்ப நாம கடவுள் வாழ்த்துல இருந்து போலாம். எதுவா இருந்தாலும் முதல்ல கடவுள் வாழ்த்து. அந்த அடிப்படையில் முதலில் கடவுள் வாழ்த்து எப்ப முடியும்? எப்படியும் ஒரு மணிக்குள்ள முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அவரு வந்து கடிகாரம் அவருக்கு இதயத்திலே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆச்சா ஆகையினால. ஆனா அவர் இப்ப எனக்கு டைம் சொல்லலை. நல்ல வேலை இத்தனை மணிக்கு முடிச்சிடணும்னு அவர் சொல்லல. ஏதோ ஏறும்போது பயமா தான் இருந்து பேச ஆரம்பிச்ச பிறகு போயிடுச்சு பயம். அதனால எவ்வளவு முடியுதோ பார்க்கலாம். இப்பதான் நான் கடவுள் வாழ்த்துக்கு வந்திருக்கிறேன். அந்த கடவுள் வாழ்த்துல சில குறட்கள் நமக்கு உரிய கருத்துக்களுடைய குரல். இப்ப முதல் குரல், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. இதுக்கு யார் ஒன்றாலும் கிளைம் பண்ணிக்கலாம் பண்றதுக்கு. அதுக்கு காரணம் இருக்கு பல. ஆனாலும் மற்றவர்கள் இந்த குரலுக்கு உரிமையாளர்கள் இல்லை என்பதை மறுப்பதற்கு ஒரு ஆதாரம் இருக்கு. இப்ப அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு. எப்படி எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதன்மையானது, அதுபோல ஆதி பகவன் உலகத்திற்கு முதன்மையானவர்னு சொல்லிட்டார். அவரு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டார். இப்ப நாம தலையை பிச்சு உட்கார்ந்தாங்க. பகவத்கீதையில வருது, அக்ஷராணாம் அகாரோஸ்மி, 10வது அதிகாரம் 33வது பாடல். நாங்க எல்லாம் சம்ஸ்கிருத ஆசிரியன்றதால பகவத்கீதை கூட அங்கங்க சொல்லி கொடுத்துருப்போம்மா மாணவர்களுக்கு. அக்ஷராணாம் அகாரோஸ்மின்னு ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றார். நான் யார் தெரியுமா? எழுத்துக்களில் அகரமானவன். இந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நான்ஜன் பேசியிருக்கார் திருக்குறளை பத்தி. பேச ஒரு நான்ஜன் ஒரு பேட்டியில நான் அப்படியே எப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், முழுசா நான் பார்க்கறது இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கிறார், பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாமே அதுதான் இங்க முதல் குரலா வச்சிருக்காருன்னு சொல்லி. அப்ப அவர் சொன்னார், அவன் கிடக்குறான். அந்த மாதிரி ரொம்ப அலட்சியமா அவர் சொன்னார். அது ஒண்ணு போதுமா அப்படின்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க பகவத்கீதையில சொல்லியிருக்கிறது அக்ஷராணாம் அகாரோஸ்மி, எழுத்துக்களில் நான் அகரமானவன் அப்படின்னு அங்க சொல்லி, நான் அகரம் என்றால் எங்களுடைய கடவுளை குறிக்கும், அவர் தான் ஆதி பகவன், அவர் தான் எல்லாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதில் தவறு ஒண்ணு இல்லை, இருக்கிறத சொல் அவங்க சொல்லி வச்சிருக்க சொல்றாங்க, அவ்வளவுதான். ஆனால் அதே அவர்கள் புராணத்தில் நாகர புராணம் என்ற ஒரு புராணம், அந்த நாகர புராணத்துல அகாராதி ஹகாராந்தம் ஊர்த்வாதோ ரேஃப சம்யுதம் தசபிர் போஜிதைர் விப்ரே யத்ஃபலம் ஜாயத்தே கிருத்தே முனேரர்கத் சுபக்தியஸ்ய தத்ஃபலம் ஜாயத்தே கலோ. நமக்கு தேவையானது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அகாராதி ஹகாராந்தம், அகாரத்தில் தொடங்கி ஹகாரத்தில் முடிகிறது, இடையில ரா வருது. இது நாம சொல்ற கருத்து இல்லை, நம்ம ஆகமம் சொல்லல, நாகர புராணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புராணம், அஷ்டாதச புராணேஷு வியாசசிய வச்சனத்வயம், அதுல ஏதோ ஒரு புராணம்னு வச்சுங்க. அந்த புராணத்தில் வரக்கூடிய கருத்து அகரம் முதலாகவும் ஹகரம் ஹா என்ற எழுத்து இறுதியாகவும் இடையிலே ரகர்வமாக இருக்கக்கூடிய அருகத் அருகன், நாம தமிழ் அருகன்னு சொல்றோம், அங்க அருகன் சம்ஸ்கிருத பதம். அப்படி ஊர்தாதோ ரேஃப சங்கீதம், அந்த ரேஃபம்னா ரா, அப்படிப்பட்ட அருகர் தசவீர் போஜிதை விப்ரை எத்தலம் ஜாயத்தே கிருத்தே, கிருத்த யுகத்தில்
கிருத்தயுகம் வந்து நல்ல யுகம். இப்போ நாம் நான்காம் காலத்தில் தீர்த்தங்கள் எல்லாம் போனாங்க, மோட்சம் இருந்தாங்க, இப்போ போக முடியாதுன்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி யுகம் கிருத்தயுகம். அப்போ தான் ராமர் லக்ஷ்மணர்லாம் அவங்க தோன்றினாங்க, நமக்கு அவங்க கடவுள் தான். அப்படிப்பட்ட கிருத்தயுகத்தில் பத்து விப்ரன்னா பிராமணர்கள், பத்து பிராமணர்களுக்கு நீ ஆகாரம் செய்விப்பதால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ, முனீர் அருக சுபக்தசே தத்ஃபலம் ஜாயத்தே கலம், அருகருடைய பக்தியில் வழியில் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒருவருக்கு நீ ஆகாரம் அளித்தால், எப்ப கலியுகத்தில் இந்த யுகத்தில் அருக பக்தனுக்கு ஒருவனுக்கு நீ ஆகாரம் அளித்தால், அந்த யுகத்திலே பத்து பிராமணர்களுக்கு ஆகாரம் அளித்ததற்கு ஒப்பாகும்னு சொல்றார். நான் சொல்றது நாமால் இல்லை, அங்க அருகர் என்ற சொல் அங்கே குறிப்பிட்டப்பட்டிருக்கு. அருகர்ல முதல் எழுத்து என்னங்க? அகர முதல் எழுத்தெல்லாம் அருகனாகிய ஆதி பகவன் முதற்றே உலகு, இப்படி நாம சொல்லலாம். அவங்க கருத்தை மறுக்க முடியுதுன்னா இப்போ நம்மளால மறுக்க முடியல. எப்படி மறுக்க முடியும்? அவங்களும் இதை கிளைம் பண்ண முடியும். ஆனால் இப்போ பொதுவாக இந்த ஆதி பகவனை எடுத்துக்கிட்டு ஒரு காலத்தில் வேறு விதமாக கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருந்து இப்போ அது மாதிரி யாரும் அதிகம் பேசுறது காணும். ஆதி என்றால் திருக்குறள் ஆசிரியர் தாய், பகவன் என்றால் அவருடைய தந்தை, அப்படிலாம் ஒரு கருத்து ஒரு காலத்தில் இருந்தது. நான் அறிந்தவரை ஆதி என்று ஒரு பெண்மணிக்கு பெயராகவும், பகவன் என்று ஒரு தமிழ் ஆணுக்கு பெயராகவும் இலக்கியத்தில் எங்காவது வந்திருக்காது, நீங்கள் தான் சொல்லணும். அதுவும் திருக்குறள் காலத்தில் ஆதி என்று ஒரு பெண்ணுக்கு பெயராகவும், ஒரு தாய்க்கு பெயராகவும், தந்தைக்கு பகவன் என்ற ஒரு பெயரும் எங்கேயாவது இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? சரி, சொல்லப்பட்டிருந்தாலும் ஒன்றும் கவலை இல்லை. இப்போ ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்லும் பொழுது, இங்க ஆதி பகவன் என்றால் ஆதிநாதர் மட்டும் அல்ல. ஏன்னு கேக்குறீங்களா? ஆதி பகவனுக்கு முன்னையும் காலம் இருந்தது, உலகம் இருந்தது. அவருக்கு முன்பும் தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க, இருக்கா இல்லையா? ஆகம சொல்லுதா இல்லையா? கடந்த கால தீர்த்தங்கரை உண்டா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது ஆதி பகவன் தான் உலகுக்கு முதல்வர் என்று எப்படி சொல்லியிருக்க முடியும்? சரி, நாம் வாழ்கின்ற இந்த யுகத்தில் அவர் தான் முதல்வர், முதல் கடவுள் அப்படின்னா வெற்றுக்கொள்ளலாம், தவறு எதுவும் இல்லை. ஆனாலும் அதைவிட சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், பகவன்தான் உலகத்திற்கு முதல்வனானவர். ஆதி என்றால் சிறப்பு, பல்வேறு சிறப்புகளை உடைய பகவன் இறைவன், அவன்தான் உலகுக்கு முதலானவர் அப்படின்ற பொருளிலையும் அவன் இதை பேசலாம். அப்படி சொல்லிட்டா பகவான் நிலையை அடைந்த அனைத்து உயிர்களும், தீர்த்தங்கரர் மட்டுமல்ல, கடைசியா போன ஜம்புநாமர் கூட பகவான் தான். ஆக அனைவருமே உலகத்துக்கு முதன்மையான, போனவங்க இருக்கிறவங்க போக போறவங்க எல்லாருமே உலகத்துக்கு, அவங்க தான் போற்றக்கூடியவர்கள், மற்றவர்கள் போற்றக்கூடியவர்கள் அல்ல என்ற ஒரு கருத்து இங்க இருக்கு. இப்ப சொல்ல போறது தான் நமக்கே உரிய கருத்து. இங்க ஆதி பகவன் என்று சொன்னார், பகவன் ஆதியானவர், அனாதியானவர் அல்ல. ஆதிக்கும் அனாதிக்கும் வித்தியாசம் தெரியும் இல்லைங்களா? வடமொழியே போட்டு பேசுறீங்கன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் தமிழ்லயும் கலந்து வந்திருக்கு. கடவுள் அனாதி அல்ல என்ற ஒரு கருத்து இந்த குரலிலே துணிக்கிறதா இல்லையா சொல்லுங்க? அவங்க எல்லாம் அனாதின்னு சொல்றாங்க, அவங்க சொல்ற கடவுள் இங்கே மறுக்கப்பட்டு விட்டது. இவர் அனாதியானவர் என்பதற்கு ப்ரூஃப் இன்னும் வருது, பின்னாடி சொல்ல போறேன். இந்த முறையிலே நாம் சிந்திக்க வேண்டும் திருக்குறளை. நான் எதையும் மாத்தி போடலைங்க, இருக்கிற குரல் இருக்கிற சொற்கள், எந்த சொல்லையும் நான் மாத்தல, எந்த வரிசையும் மாத்தல, இருக்கிறத அப்படியே தான் சொல்றேன். பகவான் ஆதி என்று சொன்னார், பகவான் அனாதி அல்ல. நம்முடைய பகவான் யாரும் அனாதி கிடையாது, அனாதி காலமாக நிகோதத்திலிருந்து அங்கிருந்து வந்து தவம் செய்து முக்தி அடைந்திருக்கிறார்கள் எல்லோருமே, ஆதிதான். அது அனாதி காலமாக இந்த நிகழ்வு வந்து கொண்டிருந்தாலும் இதெல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நாம போராட வேணாம், அவங்க போராடிக்குவாங்க. அனாதியானவர் கடவுள் என்பதும் இந்த குறளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு
அந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இன்னும் சில குறட்பாக்கள் இருக்கின்றன. அதோடு இதை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், இங்கு ஆதி என்பது அனாதிக்கு மாறான சொல் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். போதும் நினைக்கிறேன், அடுத்த குரலுக்கு போலாம். இன்னும் ஒரு முதல் பக்கத்தில் தான் இருக்கேன். அடுத்ததாக இரண்டாவது குரல், இரண்டாவது குரல், கற்றதனால் ஆய பயனின்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். இது எல்லாருமே சொல்லலாம், இது எங்கள் கடவுள் தான், எங்கள் கடவுளை தொழலன்னா பயன் இல்லைன்னு சொல்லலாம். இதை நாம் வாளறிவன் முழுதுணர் அறிவு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஆனால் அவங்களும் எங்கள் கடவுள் முழுதுணர் அறிவுன்னு சொல்லலாம், அது ஒன்றும் நாம் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆகையினால இந்த குரலில், இது பொதுவாக அமைந்த குரல் என்றுதான் நாம் இதை கருதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இங்கேயும் மிக முக்கியமான ஒரு கருத்து, மலர்மிசை ஏகினான், ஏகினான்னு சொல்லியிருக்கார். இப்போ உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லலை, முன்னையே உட்கார்ந்துருந்தான்னு சொல்லலை. ஒரு காலத்தில் ஏகினார் நடந்தார். இங்கே ஒருத்தர் உரை எழுதியிருக்கார், கண்ணதாசன் யாரோ ஒரு உரை ஏதோ திடீர்னு கண்ணப்பட்டது. இங்கே மலர் என்றால் பக்தருடைய மனம், அந்த மனமாகிய தாமரையில் வீற்றிருக்கக்கூடியவர் அப்படின்னு குரல் எழுதியிருக்கார். அவர் எழுதுகிறார், நமக்கு என்ன அதை பற்றி, அவருடைய கருத்து அது. ஆனால் அவர் எனக்கு பேர் கரெக்டாக தெரியல, ஒருத்தர் எழுதியிருக்கார், நான் இப்போ தான் கவியரசரை என்னோட போட்டுருந்ததில் அது வேணாம் நமக்கு பேரலாம். அவர் கருத்து சொல்கிறார், அவருக்கு உரிமை இருக்கு சொல்கிறார், நாம் அதை விமர்சனம் பண்ணலை. மலர் மிசை ஏகினான், மலர் என்றால் இங்கே மனம் என்ற கருத்திலே எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது. ஆகையினால் நான் முதல்ல சொன்ன பாருங்க, எந்த ஒரு குரலில் இருக்கக்கூடிய பதத்தையும் நான் மாற்றலை. மலர் மிசை என்றால் பூமீது நடந்தவன், ஏகினான் என்றால் அமர்ந்தவன் பொருள் கிடையாது. ஏகினான் என்றால் சென்றவன், அதானே தமிழ், செல்லுதலை தானே குறிக்காது, அமர்ந்திருப்பதை குறிக்காது அல்லவா. அப்படியே பக்தருடைய மனங்களில் அமர்ந்திருப்பவர் இறைவன் என்றால் அவர் எல்லா பக்தர்கள் மனதில் மட்டும்தான் இருக்காரா, மற்றவங்க மனதிலே இருக்காரா, எல்லா உயிர்களின் மனதிலே இருக்காரா? அப்போ பக்தர்கள் மனதில் இருக்கிறாருன்னா பக்தன் தொழுதாலே முடிஞ்சு போச்சு. பக்தர்கள் மனதில் இருக்கிறாருன்னா பக்தன் நல்லவனாக தான் இருக்கணும். கடவுள் இருக்கிற இடம், கடவுள் குடிகொண்டு இருக்கிற இடம், எப்படி அங்கே தீய உணர்வுகள்லாம் ஏற்படும்? தீய உணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கடவுள் வீட்டு இருக்கிற இடத்துல கோவிலில் போனால் நமக்கு கூட அந்த எண்ணம் வராது. சாட்சாத் கடவுள் வீட்டிருக்கிறார் என்றால் அந்த உயிர் புனிதமான உயிராகத்தான் கருதப்பட வேண்டும். ஆனால் அப்படி இருக்குதா? ஆகையினால அந்த கருத்தை நாம் ஏற்பது என்பது நம்முடைய திருவர நெறிப்படி இல்லைன்னு தான் சொல்லணும். ஏகினான் என்ற சொல்லும் கடவுள் அனாதி அல்ல என்பதை குறிக்கிறது. ஏனென்றால் அனாதியாக அவர் இருக்கிறார்னா ஏகினான்னு பாஸ்ட் டென்ஸில் இருக்கார். அனாதியிலிருந்து அனந்த காலம் வரை இருப்பவர்களை ஏகினான்னு சொல்ல முடியாது, இருக்கிறார், வீற்றிருக்கிறார்னு தான் சொல்லணும். ஏகினான் என்று கடந்த காலத்திலே இருந்த காலத்திலே சொல்லி இருப்பதால் கடவுள் ஏதோ ஒரு காலத்திலே ஏகி இருந்தார். அதுக்கு முன்னே அவர் ஏகலை, அதுக்கப்புறமாவும் இப்போ அவர் ஏகவில்லை, இப்போவும் அவர் நடக்கலை. அரகந்தராயிருந்த பொழுது மட்டும்தான் பொற்றாமரை மலை மலர் மீது அவர் நடந்து சென்றார் என்பது திருவரும் சொல்லுகின்ற கருத்து. அந்த அடிப்படையில் ஏகினான் என்ற சொல்லாலும் கடவுள் அனாதி அல்ல என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. இது மட்டும் இல்லை, என்ன இருக்கு? ஆக இந்த
மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். நிலமிசை என்பதற்கு எத்தனையோ பொருள் சொல்றாங்க. நம்ம சமயப்படி நிலத்தின் உச்சியிலே சித்தலோகத்திலே வீற்றிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. வேணாம், இந்த நிலைமிசை நீடு வாழ்வார்னு சொன்னா கூட அதனால ஒன்றும் பெரிய தவறு ஒன்றும் இல்லை. ஆக பகவானிடம் சேர்ந்தவர் நீண்ட ஆயுளை பெற்று நலமுடன் இருப்பார். சரி, ஆக அந்த பகவான் எப்படிப்பட்டவர் என்றால், மலர் மீது நடந்தவர், நடந்து கொண்டு இருப்பவர் அல்ல, அனாதிகாலமாக நடந்து கொண்டு இருக்கிறார் என்றும் சொல்லல, ஒரு காலத்தில் ஒரு காலகட்டத்தில் நடந்தார். ஆகையினால் இங்கு போற்றப்படுகின்ற கடவுள் அனாதியானவர் அல்ல. இப்ப மத்தெல்லாம் இதுல அடிபட்டு போச்சு இல்லைங்களா, அதே மாதிரி வருவோம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சார்ந்தாக்கு யாண்டும் விடும்பையில. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத கடவுள் யாராக இருக்க முடியும், யோசிச்சு பாரு. ஒரு முறை என்னுடைய பேத்தி டிவியில ஒரு சாமியை பார்த்தது, சீரியல்ல வர சாமி பார்த்துட்டு அதுக்கு பயம் ஆயிடுச்சு, பயந்து அழுவுது. அது மாதிரிலாம் இருக்கு. கூடங்கிறவங்க சாமின்றாங்க. நான் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், நம்ம சாமியை பார்த்து இல்லைம்மா, நம்ம சாமியை பார்த்து எப்போது நீ பயந்துருக்கிறியான்னு. இல்லை, அவர் அவர் சைலண்டாக இருப்பார் நம்ம சாமி. ஆக வேண்டுதல் வேண்டாமை இலான், அவருக்கு எந்த பக்தர்கள் விரும்பினால் வர்றது, அவர்கள் மேல் அருள் பாலிக்கிறது. இந்த பத்து குரல்லையும் பகவான் அருள் பாலிக்கிறார் என்று எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரான்னு பாருங்க, எங்கேயும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இல்லாத வழி நீ அடைந்தால் உனக்கு இந்த பயன், அவரை சேர்ந்தால் இந்த பயன், அவர் வழி சென்றால் இந்த பயன், அவ்வளவுதான் சொல்லியிருக்கார். அவர் உனக்கு அருள் புரிவார், அவர் உன்னை கை தூக்கி கொண்டு போய் அங்க கொண்டு போய் விட்டுருவார், உனக்கு தேவையானதை எல்லாம் செய்வார். அந்த மாதிரி எங்குமே சொல்லல. ஆகையினால் இந்த ஒரு குரலை வச்சு கூட எவ்வளவு நேரம் பேசலாம், ஆனா இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆகினாலும் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவன் பற்றற்றவன், அவன்தான் கடவுள். அப்படிப்பட்ட கடவுளை தான் இங்கே துதித்திருக்கிறார். அப்புறம் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. நாங்க நிறைய சமயசாரம் முதலான நூல்களை எல்லாம் சொல்லும் போது படிக்கும் போது சொல்லுவோம், புண்ணியமும் பாபமும் ஒண்ணு, புண்ணியமும் விடத்தக்கது அப்படின்னா சில பேருக்கு அது பிடிக்காது. புண்ணியம் வேணான்னு சொல்றாங்கப்பா, புண்ணியமே வேணான்னு சொல்றாங்க, கோயில் வேணான்னு சொல்றாங்க, பூஜை வேணான்னு சொல்றாங்க, அது வேணான்னு சொல்றாங்க, இது வேணான்னு சொல்றாங்க, இப்படி எல்லாம் கருத்து சுதந்திரம். யார் எத்தோடனாலும் சொல்லலாம், அதுக்கு நாலு பேர் பெண்மொழி இருக்க முன்மொழி இருக்கலாம் இருக்கிறாங்க, அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஆனால் நாங்கள் புண்ணியம் பாபம் ஒன்னுன்னு சொன்னோம், ஆனால் திருக்குறள் ஆசிரியர் இரண்டு வினைகளையும் இருள் சேர்ந்ததுன்னு சொல்றார். இரண்டுமே குருடு இருள். இதை விட இன்னும் வேற என்ன வேணும், சமண தத்துவத்தை திருவரத்தை எடுத்து விளக்கக்கூடிய ஒரு கருத்து, இதை விட மிக சிறப்பான கருத்து எங்க இருக்கும். எனக்கு இதை படிச்சுட்டு தான் சமயசாரத்தில் சொல்லப்படாதது கூட திருக்குறள் சொல்லிட்டாருன்னு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இரண்டு வினைகளையுமே, நல்வினை தீவினை அப்படி சொன்னாலும் சொல்லிங்க, காதி வினை அகாதி வினை அப்படி சொன்னாலும் சொல்லிங்க, புண்ணியம் பாபம் அப்படி சொன்னாலும் சொல்லுங்க. காதி வினை எல்லாம் தீவினை, அகாதி வினையில பாதி நல்வினை பாதி தீவினை. ஆகையினால எப்படி சொன்னாலும் வினைகள் இரண்டு வகையாக சொல்லும் பொழுது நல்வினை தீவினை என்று சொல்லப்படுகிறது. அந்த நல்வினை தீவினை என்பது நல்லது அல்ல, இரண்டுமே இருள் சேர்ந்தது. சித்த பகவான சொல்றார், அரகந்தர் சொன்னார் சில குரல், இங்க சித்தர் சொல்றார் இருள் சேர் இருவினையும் சேரா. யாருக்கு? பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. யார் பகவானை உணர்ந்து பகவான் இப்படிப்பட்டவர், வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர் என்ற மெய்ப்பொருளை உணர்ந்து இறைத்தன்மையை உணர்ந்து யார் அவர் அடிப்பணிகிறாரோ அவருக்கு இருள் சேர் இருவினை சேரா. அந்த பக்தனுக்கே இந்த இரண்டு வினைகளும் சேராது, அவனும் அந்த சித்த நிலையை அடைவான் என்று சொல்றார். இருள் சேர் இருவினை சேரலன்னா அப்புறம் என்ன இருக்கு? காதி அகாதி இரண்டை ஒழித்தவர் அவருக்கு இணையானவர் தான். ஆக அவருக்கு இணையாக இவனும் சென்று அமரக்கூடியவர். அப்படி என்றால் பகவான் இருள் சேர்ந்த இருவினையோடு கூடியிருப்பாரா? அவரை தொழுபவரே இருவினைகளை வென்று வீழ்த்துவார் என்று சொல்லும் பொழுது, இந்த இரண்டு வினைகளும் அவர்களை சேராது என்று சொல்லும் பொழுது,
பகவான் எப்படி இந்த இரண்டு வினைகளை கூடையவராக திகழ்வார், ஆகினால் அவருக்கும் அந்த எண்ணம் கிடையாது என்பது அதனுடைய உட்கருத்து. ஆக அப்படிப்பட்டவர் தான் இப்படிப்பட்ட நிலையை அடைவிக்க முடியும். ஆகையினால் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொகுள் சேர். ஆக இப்ப இதுலயும் கடவுள் ஆதி அல்ல அனாதி, அனாதி அல்ல ஆதியானவர். ஏனென்றால் முதல்ல அவருக்கும் இருள் சேர் இறைவினை இருந்தது, வினைகளை வென்று கடவுளானார். அதே போல நமக்கும் அந்த இருள் சேர் இறைவினை இருக்கிறது. நாமும் அவர் சென்ற வழியில் அந்த அவருடைய ஆன்மாவை உணர்ந்து செயல்படுத்தோம் என்றால் நாமும் அப்படிப்பட்ட நிலையை அடைய முடியும். அப்ப நாமும் அடையலான்ற பொழுது நமக்கு அந்த இரண்டு வினைகளும் இல்லை இருக்காது என்று சொல்லும் பொழுது அப்ப கடவுளும் அப்படித்தானே போயிருக்கணும். ஆக அவர் எப்படி அனாதியாக இருக்க முடியும்? இந்த அனாதிக்கு சான்று இது மாதிரி கரந்தே சுகுமார், தஞ்சாவூர் சுகுமார் சார் இதை கேட்டுக்கிறேன். அவர் நிறைய பேசுறார் இலக்கியங்களை, இந்த கருத்துக்களை எல்லாம் உங்க கருத்தா வரணும், யூடியூப்ல நீங்க பேசணும். அனாதி என்பதற்கு ப்ரூஃப் காட்டிங்கிற நான் ஒவ்வொரு குரல்ல இருந்தும் காட்டுறேன். கடவுள் அனாதி அல்ல, ஆதியானவர், அனாதி என்று அனைவரும் சொல்லுகிறார்கள். ஆனால் திருவரம் மட்டும்தான் கடவுளை அனாதி என்று சொல்வது கிடையாது, அதற்குண்டான சான்று இங்க இருக்கிறது. ஆக இப்படி இருள் சேர் இருவினை சேரா என்பதற்கான கருத்து. அடுத்ததாக ஆறாவது குரல், அதுலயும் அதே பாருங்க, பொறிவாயில் ஐந்த வித்தான். அப்ப அவனுக்கு பொறிவாயில் ஐந்து இருந்திருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லாத ஒன்றை எப்படி அவிக்க முடியும்? குதிரை கம்பம் முறிச்சன்னு யாராவது சொல்ல முடியுமா? குதிரை கம்பனா யாராவது முறிச்சு காட்ட முடியுமா? ஏ குதிரை கம்பன் ஒண்ணு இருந்தா தானே முறிக்க முடியும், இல்லாததை நான் முறிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. அதுபோல இல்லாத பொறிகளை நான் அவித்தேன் என்று யாராவது சொன்னா அது ஏதோ மறக்கின்றதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆக பகவானுக்கு ஐம்பொறிகள் இருந்திருக்கின்றன, அந்த ஐம்பொறிகளை அழித்தவர் அவர். ஆகையினால் பகவான் அனாதியானவர் அல்ல. இந்த கருத்துக்கள்லாம் யாராவது பேசிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் 55வது ஆளா வந்திருக்கேன், 55வது ஒரே பேசியிருக்கேன். எனவே அவர் கேட்கணும், நானும் கேட்டுக்கணும், என்ன ஏதாவது சொல்லியிருப்பார் அடுத்த முறை எங்கன்னா பேசும்போது எனக்கு உதவியா இருக்கும். ஆக பொறிவாயில் ஐந்த வித்தான் என்று சொல்லும் பொழுது அனாதி என்றால் துவக்கமற்ற காலத்தில் இருந்து, அதுக்கு துவக்கமே கிடையாது, முழு முதற் கடவுள் என்று சொல்கிறாரு. அதுபோல துவக்கம் என்பதே இல்லாதது அனாதி. ஆதி என்றால் அதுக்கு துவக்கம் உண்டு, ஆரம்பம் உண்டு. ஆரம்பத்தை உடையது ஆதி, ஆரம்பம் இல்லாதது அனாதி. ஆக அவர்களெல்லாம் கடவுளை ஆரம்பம் மற்றவர்களாக, எப்பொழுதும் இருப்பவர்களாக, முக்காலத்திலும் இருப்பவர்களாக, ஒரே நிலை கொண்டவராக அவங்க சொல்றாங்க. ஆனால் நாம் இங்கு சொல்லும் பொழுது ஆரம்பம் உடையவர்தான் கடவுள், முதலிலே கடவுள் நம்மை மாறிதான் பிறவியிலே உழன்று கொண்டிருந்தார். அப்ப அவர் கடவுள் கிடையாது, வினைகளை வென்று இருவினைகளையும் வென்று கடவுளானார். பொறிவாயில் அழித்ததனால் இருவினைகளை அவரால் வெல்ல முடிந்தது. ஆகினால் பொறிவாயில் அவர்களுக்கு இருந்தது, அதை வென்று கடவுளானார். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மீதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. இந்த குறள்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் விரும்புறேன். அறவாழி என்றால் தர்ம சக்கரம், அவர் பேரே அப்படிதான் மாத்திக்கிட்டார். அவருக்கு அறவாழின்றது இயற்பெயர் கிடையாது, அவருக்கு இது நல்லாவே தெரியும். அறவாழி ஆழி என்றால் சக்கரம். ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கிறார் சக்கரம் கிடையாது கடல், ஏன்னா அடுத்த பெரியல பிறவாழின்னு ஆழின்னு கடலை சொல்லியிருக்கார். ஆகினால இங்கே அவர் கடலை தான் சொல்றார் அப்படின்னு ஒருத்தர் ஒரே நான் கூட எழுதலாம் தான் தோணுது இப்படிலாம் ஒரே பார்க்கும்போது. ஆக அற ஆழி என்றால் எங்கேயுமே அறத்தை கடலாக வர்ணித்ததா நான் பார்க்கல. அறத்தை சொல்லும்போது சக்கரமாகத்தான் சொல்லியிருக்கிறார்களே தவிர கடலாக சொல்லவில்லை. துன்பத்திற்கும் பிறவிக்கும் தான் கடலை எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க.
அறம் உருண்டு கொண்டே முன்னேறி செல்வது. ஆகையினால் முன்னேற்றத்தை காட்டுவது சக்கரம். அதனால தான் தேசிய கொடியில் கூட சக்கரம் முன்னேற்றத்தை, நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறிக்கும் விதமாக சக்கரத்தை வைத்திருக்காங்க. அதில் கூட 24 ஆரம் இருக்கு, அது 24 தீர்த்தங்களை குறிப்பதாக சொல்வார். ஆக இப்படி முன்னேற்றத்தை பரவுவதை அறம் ஒரு குணமாக பண்பாக கொண்டிருப்பதால் அறத்தை சக்கரமாகத்தான் சொல்ல வேண்டுமே தவிர கடலாக கற்பனை செய்வது அது கற்பனையாகத்தான் இருக்க முடியும். ஆனால் துன்பத்தையும் பிறவியையும் தான் இங்கே ஆழியாக கடலாக சொல்லியிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு, அறவாழி அந்தணன், அந்தணன் என்ற சொல் போற்றுதலுக்குரியவன் கடவுள் என்பதற்கு அந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கிறார் என்பதையும் சொல்லிவிட்டு அடுத்த குரலுக்கு செல்லலாம். கோளிர் பொறியில் குணம் எனவே எண்குணத்தான் தாலை வணங்கா தலை என்று சொல்றார். எண்குணத்தான் என்று சொல்லும் பொழுது 8 குணங்களை சொல்றார். நாம் எல்லாம் சொல்லுவோம் சித்தபரமேஷ்டிக்கு தான் 8 குணம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க கூட சொல்றாங்க எங்களில் கூட 8 குணம் இருக்கு. என்ன அந்த 8 குணம்? ஒரு உரையாசிரியர் சொல்லியிருக்கார், நான் உரையாசிரியர் பேரெல்லாம் சொல்லலை. அவர் சொல்கிறார், 8 குணம் நாங்களும் சொல்கிறோம், ஏறக்குறைய நம்ம குணம் மாதிரியே இருக்குது அந்த 8. அது பாருங்கள், தன்வயத்த நாதல், தன்வயத்த நாதல். நாமளும் அதான் சொல்கிறோம், ஆன்ம வயத்திலே அவர் ஆழ்ந்திருக்கிறார், ஆன்மாவில் ஆழ்ந்திருக்கிறார். தூய உடம்பினன் அரக பரமேஷ்டி, பரம அவதாரிக சரீரம். இயற்கை உணர்வினன், இயல்பான நிலையிலே இருக்கிறவர். முற்றும் உணர்தல் பாலறிவன், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் பற்றற்றவன். பேரருள் உடைமை, அருள் நிறைந்து இருக்கு. முடிவிலா ஆற்றல் அனந்த வீரியம், வரம்பில் இன்பம் அனந்த சுகம். சித்தபிரமேட்டி சொல்ற சற்றேறக்குரிய 8 குணங்களும் பரிமேலழகர் உரையில் சொல்லியிருக்கார். அவர் இல்லை, அதனால பேர் சொல்லும். ஆக எண்குணத்தான் என்று சொல்லும் பொழுது அவர்களும் எங்கள் கடவுளும் எண்குணம் உடையவர்னு கிளைம் பண்ணலாம். நல்லதுதான், படிக்கட்டும். எல்லாரும் எங்களுடைய கருத்து என்று சொல்வதிலே நமக்கும் பெருமை தான், அவர்களுக்கும் அது நல்லதுதான். தாராளமாக நாம யாரையும் குறை சொல்ல. ஆனால் கோளிர் பொறியில் குணமிலவே என்று சொல்லி அவருடைய தாளை யார் வணங்கவில்லையோ, அவர்களுக்கு கண் இருந்து, காது இருந்து, மூக்கு இருந்து, இந்த கோள்கள் எல்லாம் இருந்து, அதனால் என்ன பயன்? இவையெல்லாம் இருந்து கண் இருந்து பார்வை பார்க்கல, வாயிருந்து பேசல, மூக்கிருந்து நுகரலன்னா எப்படி இது பயனற்றதோ, அதுபோல தலை இருந்தது, வணங்காத தலையும் பயனற்றது என்று சொல்றார். அடுத்ததாக, பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார், இறைவனடி சேராதார் என்று சொல்லி கடவுள் வாழ்க்கையை சார்ந்த அந்த கடவுளை தான் கடவுள் வாழ்க்கையிலே அவர் போற்றியிருக்கிறார். இதுல எல்லா இடத்துலையும் அடி சேர்ந்தார், அடி சேர்ந்தார், அடி சேர்ந்தார் என்று நிறைய குரல்ல வருது. திருவடி நான் ஒரு முறை ஒரு 2-3 முறை இந்த திருக்குறள் ஆய்வு முறைக்கு வந்திருக்கேன். அதில் ஒரு தடவை சொன்னார், திருவடியை வணங்குதல் பூஜித்தல் சமணர்களுக்கே உரியது, மற்ற சமயத்தை சார்ந்தவர்கள் திருவடியை வணங்குவது கிடையாது. திருவடியை வணங்குவது கிடையாதுன்னாக்கா அவர் சொல்றது திருவடி நாம பல இடங்களில் நிறுவி நாம பூஜை செய்கிறோம் இல்லைங்களா, அதுபோல திருவடியை வணங்குதல் மற்ற சமயங்களில் இல்லை. திருவடியை அவங்க பிம்பமாக உருவமாக தான் வைப்பாங்க, ராமர் கிருஷ்ணர் உருவத்தை தான் பூஜிக்கிறாங்க. அடி திருவடியை மட்டும் பாதத்தை மட்டும் ஸ்தாபிதம் செய்து பூஜிப்பதில்லைன்னு சொல்கிறாரு. இங்கே அந்த மாதிரி அவர் எதுவும் சொல்ல, திருக்குறள் ஆசிரியர் அடி சேராதார் அப்படின்னு சொல்லி திருவடியை தொழுதிருக்கிறார், அவருடைய திருவடியை போற்றியிருக்கிறார். அதுபோல திருவடியை போற்றுதல் மற்ற சமயங்களிலும் இருக்கிறது. முக்கண் பகவன் அடி தொழார், ஆங்கின்னா சத்தியான் தால் தொழாதற்கு என்று இன்னா 40 வருது. அங்க அடி தொழார் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க அவங்க கூட. ஆகினால அடி தொழுதல் என்பது அங்கே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க சொல்ல கருத்தை நாம மறுக்கவும் கூடாது, இருக்கிறது. ஆகினால் அந்த ஒரு கருத்தே சமண சமயத்திற்கு ஆதாரமாக நாம் சொல்ல முடியாது. அப்புறம் ஒருவர் ஏதோ அஹிம்சை நடையில் இதில் ஒருத்தர் பேசினார், முகமது சமயத்தை சார்ந்தோம்னு நினைக்கிறேன். அவர் ஒவ்வொரு குரலுக்கும் மார்க் போட்டார். கடைசியில் அதிக மதிப்பெண் சமண சமயத்துக்கு வருதுன்னு சொல்லி அதனால குரல் அப்படின்னு சொன்னார் அவர்.
ஆனா சொல்லிட்ட அவர் புரிஞ்சுக்கிட்டார். நமக்கு மதிப்பெண் வேணாங்க, முழுக்க முழுக்க நூறு விழுக்காடு திருவரம் தான் இங்க பேசப்பட்டிருக்கிறது. இதுக்கு இப்ப நான் சொன்ன கருத்துக்கு என்ன மதிப்பு? கடவுள் ஆரம்பத்தோடு கூடியவர், அனாதி அல்ல என்பதற்கு எவ்வளவு சொல்லியிருக்க. இந்த கருத்தை மறுப்பதற்கு வேற எங்கன்னா சான்று இருந்தா சொல்லலாம். அப்படி சொல்லும் பொழுது அவரைத்தானே இங்க போற்றிருக்கிறார். ஆக நம் போல் இருந்து பிறந்து இருவினைகளை என்று பொறிகளை அடக்கி உயர்ந்தவர்தானே கடவுள் என்று இங்கே சொல்லியிருக்கிறார். எனவே மற்றவர்கள் கூறுகின்ற கடவுளுக்கும் திருவரம் கூறுகின்ற கடவுளுக்கும் வேறுபாடு உள்ளது. திருவரத்தில் சொல்லப்பட்ட கடவுள் இங்கே போற்றப்பட்டிருக்கிறார். அவர் போன்று நாமும் அடைய முடியும் என்பதையும் இந்த கடவுள் வாழ்த்து பாடலிலே அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, அதுக்கப்புறம் அரண் வலியுறுத்தல் அங்கங்க குறிச்சு வச்சிருக்க. நீத்தார் பெருமை, அதுக்கப்புறம் அரண் வலியுறுத்தல். இருமை வகை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அங்கே இருமை வகை தெரிந்து என்பதற்கு பல கருத்துக்களை சொல்லலாம். பிறவி துன்பம், பிறவா நிலையாகிய இன்பம், அந்த இரண்டையும் நன்கு உணர்ந்து துறவரத்தை மேற்கொண்டவர்கள் என்று அப்படி ஒரு கருத்து சொல்லலாம். இல்லறம் துறவரம் என்று இரு வகையான அறத்தை அறிந்து துறவரத்தால் தான் பேரின்பம் கிட்டும் என்று கருதி யார் துறவரத்தை போற்றினார்களோ அவர்கள் பெருமைக்குரியவர்கள் என்று இப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆக இருமை வகை என்பதற்கு பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆக இப்படிப்பட்ட இது துன்பமானது என்ற முடிவு பண்ணால்தான் இன்பத்தை நோக்கி நாம் செல்ல முடியும். நான் ஜாலியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டா இன்பத்தை நோக்கி நம்மால் பயணிக்க முடியாது. ஆகையினால் பிறவி துன்பமானது, வீடு பேறு இன்பமானது என்பதை நன்கு தெளிந்து உணர்ந்து துறவரத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. இதுக்கு கூட மற்றவங்க கிளைம் பண்ண முடியாது இந்த குறளை. என்ன சொல்லியிருக்காரு? ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. ஐந்தையும் அடக்கி ஆள்கின்ற துறவிகளுடைய பெருமையை இந்திரன் தான் எடுத்து சொல்வதற்கு உரியவன், அவனே சாட்சி. உரியவன் இல்லை, அவன் தான் சாட்சி. அது ஏன் அப்படி சொன்னார்? இந்திரன் தான் சாட்சின்னு ஏன் சொன்னார் பாரு. அவரு பன்னீர்செல்வம் எங்க இருந்து இங்க வந்து நம்மாவோட உட்காந்துங்கிறார், எங்க இருந்து இங்க வந்து உட்காந்துங்கிறாருன்னு சொன்னது காரணம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பகவான் துறக்கும் பொழுது இந்திரன் தான் வந்து அவரை சுமந்து செல்கிறான், பல்லக்கில் ஏந்தி அவரை போற்றுகின்றான். ஏங்க ஜென்ம கல்யாணத்துக்கு வரலையா கர்ப்ப கல்யாணத்துக்கு வரலையான்னு கேட்கலாம். ஜென்ம கல்யாணத்துக்கு கர்ப்ப கல்யாணத்துக்கு வந்தது காரணமே தீட்சா கல்யாணத்துக்கு தான். அவர் துறக்காமல் இருந்திருந்தால் ஜெயவர்ம பிரில்ல வந்தானா இந்திரன், வஜ்ராபி பிரில்ல வந்தானா, வஜ்ரஜங்கம் பிரில்ல வந்தானா? ஏன் வரல? அப்பெல்லாம் அவர் துறக்கல. துறவை மேற்கொண்டார், தீட்சையை பெற்றார், கேவல ஞானத்தை அடைந்தார், பகவான் ஆனார், அதனாலதான் வந்தான். ஆக அப்படிப்பட்ட துறவை மேற்கொண்டதற்கு சாட்சியாக இருப்பவன் இந்திரன். நான் கூட சாட்சிதான், நீங்க சாட்சிதான். ஆனால் இந்திரன் சௌதர்மேந்திரனே சாட்சி என்று சொல்லும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய உன்னதமான அழுத்தம் திருத்தமான அந்த கருத்து, அது நான் சாட்சின்னு சொல்லுறதுல இருக்காது. நாம கூட எத்தனையோ துறவிகளே துறந்து போறதை பார்க்கிறோம். நான் சாட்சின்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த பஞ்சகல்யாண வைபவத்தை நடத்துகின்ற சௌதர்மேந்திரனே சாட்சி என்று சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட துறவரத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள், அவர்கள் எல்லாம் முக்தி அடையக்கூடிய தகுதி படைத்தவர்கள். முக்தி அடையக்கூடிய தகுதி படைத்த படைக்காத துறவிகள்லாம் கூட இருக்காங்க, அதுக்கெல்லாம் சௌதர்மேந்திரன் வர்றது கிடையாது. ஆக முக்தி அடைந்த தீர்த்தங்கரர் போன்றவருக்கு மட்டும்தான் அவருடைய தீட்சா கல்யாணத்திலே தேவன் வந்து அகல் விசும்பு உளார் கோமானாக திகழ்கின்ற அந்த இந்திரன் சாட்சியாக திகழ்கிறான் என்பதை வேறு மக்கள் எப்படி இதை கிளைம் செய்ய முடியும்? அவங்க கடவுள் இது மாதிரிலாம் திறந்து போனாங்களா?
சரி, அடுத்து நாம போலாம். அரண் வலியுறுத்தல். மணத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நேரபிற. நம்முடைய ஜனகாஞ்சி இளைய மடாதிபதிகள் அடிக்கடி பேச்சை ஆரம்பிக்கும் போதெல்லாம் இதை சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். இங்க அறம் என்றால் என்ன? புருஷாசித்தி உபாயத்துடைய கருத்தை அப்படியே வச்சுட்டார். அப்ராதுர் பாவகலு ராகாதீனாம் பவத்திய ஹிம்சேதி தேஷாமேவோத்பத்தி ஹிம்சேதி ஜனாகமச சஞ்சேபா. அதை பத்தி தமிழ்ல சொல்லணும்னா இந்த குரலை சொல்லிக்கலாம். மனத்து கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நேரப்பெற. மனதில் தூய்மை தன்மை நிறைந்திருத்தல், மாசு இல்லாமல் இருத்தல், அதுதான் அறம். மனம் என்றால் ஆன்மாவில் மாசு இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் அறம். மீதியெல்லாம் ஆரவாரம். அதே போல வீணால் படாமை நன்றாற்றன் அக்குருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல், இதெல்லாம் நீங்க நல்லாவே பேசுவீங்க, தெரியும். அதெல்லாம் நான் விட்டுட்டு அப்படியே போறேன். அறத்தால் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இலை. உண்மை சுகம் அறத்தால் தான் வரும், வேற எதாலே வராது. அறம் என்றால் என்னன்னு முதலே சொல்லிட்டார். மனத்துக்கண் மாசிலநாதர், அதான் அறம். அந்த அறத்தால் தான் உண்மை இன்பம் கிட்டும், வேற எந்த செயலாலும் கிட்டாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பூஜை செய்துகிட்டே மோட்சம் யாராவது போயிருக்காங்களா? பக்தி செய்துகிட்டே மோட்சம் போயிருக்காங்களா? தியானம் செய்து கொண்டே மோட்சத்தை அடைந்திருக்கிறார்கள், அதுதான் அறம். உண்மை அறம் அதுதான். ஆனா நேரா போய் உட்கார்ந்து தியானம் பண்ணா வந்துருமா? அதற்கு இதெல்லாம் துணை நிற்கின்றன, வழிகாட்டியாக இருக்கின்றன. அதுபோல இங்க தொழுதல் என்பதே கடவுள் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். நாம் நினைக்கிறோம் தேனத்தில் வழிபாடே கிடையாது. இங்க தொழுதல்ன்றத பத்து குரல்லையும் சொல்லியிருக்கார். பகவானை தொழணும், தொழுதல் வேற வழிபாடு வேற அப்படின்னு சொல்லலாம், பூஜை வேற விதானம் வேறன்னு சொல்லலாம். ஆனாலும் அதையும் சொல்லியிருக்கார், பூஜை என்ற சொல்லியும் குரலில் பயன்படுத்தியிருக்கார். எங்க பயன்படுத்தியிருக்கார்? வான் சிறப்புல பூசனை செல்லாது வரக்கு மேல் வானம் அப்படின்னு ஒரு குரல் வரும். சிறப்படு பூசனை செல்லாது, சிறப்படு பூசனை செல்லாது பூஜை என்ற சொல்ல அங்க பயன்படுத்திருக்காரா இல்லையா? அவ பூஜை நமக்கு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? திருக்குறள் ஆசிரியர் சொல்லியிருக்காரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கு முன்ன என்ன இருந்ததோ நாம அதை மட்டும் பேசுவோம். ஆக பூஜை என்பது அவரவர்கள் எத்தனையோ விதத்துல வழிபடுறாங்க. ஒருத்தர் துதி செய்து போற்றுகிறார், ஒருத்தர் தியானம் செய்து போற்றுகிறார், கடவுளுடைய குணங்களை நினைச்சு போற்றுகிறார், ஜபம் செய்து போற்றுகிறார், பூஜை அஷ்ட விதை பொருட்களை கொண்டு பூஜிக்கிறார். குந்தகுண்ட ரசபக்தியில கூட வருது இதெல்லாம். ஆக திவ்யேன கந்தேன திவ்யேன புப்பேன திவ்யேன தீவேன திவ்யேன தூபேனன்னு எல்லாத்தையும் அங்கேயும் சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட பொருட்கள் கொண்டும் பூஜிக்கிறது, இதுவும் ஒரு பூஜை. அவரவர்களுக்கு என்ன தெரியுதோ அந்த வழியிலே பூஜை செய்கிறார்கள். அதையே கொஞ்சம் விரித்து செய்தால் அது விதானம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இது நமக்கு இல்லை, அது நமக்கு இல்லை அப்படிலாம் நாம கருத வேண்டியதுக்கு அவசியம் இல்லை என்பது இங்க திருக்குறள் அதற்கு சான்றாக நிற்கிறது என்று சொல்லி இப்ப இல்வாழ்க்கைக்கு வரலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்ல ஆற்றின் நின்ற துணை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. மூணு பேருக்கு இல்வாழ்க்கையை மேற்கொண்டிருப்பவன் துணையாக இருப்பான்னு சொன்னார். அந்த மூன்று பேர் யார் என்றது அடுத்த குரல்ல சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்? துறந்தார்க்கும் தூவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதை நான் ஏற்கனவே யூடியூப்ல பேசிட்டேன், சில பேர் கேட்டிருக்கலாம். இந்த மூணு பேர்ல இவர்களுக்கு இல்லறத்தான் துணைன்னு சொல்றார். அப்படி துணைன்னு சொல்லும் பொழுது மூணு பேர் சொல்றார். துறந்தார்க்கு, துறவிகளுக்கு என்ன ஆகாரம்லாம் கொடுத்து அவருடைய தவத்துக்கு துணையா நிற்கிறான் இல்வாழ்வான். சரி, தூவாதவர்க்கு அப்படின்னா நிறைய பேர் ஏழைன்னு சொல்றாங்க. இல்லறத்தான் ஏழை கிடையாது என்ன? நாம கூட இல்வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கோம். நாமெல்லாம் எத்தனை பேர் ஏழையா இருக்கோம்? இவனே ஏழையா இருந்துகிட்டு இன்னொருத்தருக்கு ஏழைக்கு எப்படி உதவியா இருப்பான்? அப்புறம் மூணாவது ஒண்ணுத்து இறந்தார்க்கு, செத்து போனவங்களுக்குன்றாங்க. அறிஞர்கள்லாம் இருக்கீங்க, இந்த இரண்டுக்கு என்ன பொருளாக இருக்க முடியும்னு சிந்திச்சு சொல்லுங்க. இதை நான் ஏற்கனவே பேசிட்டேன் யூடியூப்.
எல்லா இடத்திலும் நம்முடைய திருவரக் கருத்து பொதிந்து கிடக்கிறது. தோண்டி எடுக்கணும். தொட்டனை தோறும் மணற்கேணி. துவாதவர் என்றால் வறியவர் அல்ல, ஏழை அல்ல. துவாதவர் என்றால் நுகராதவர். கிருஷ்ணரில் இருக்கு பாருங்க, நுகராதவர், புலன் நுகராதவர். யாரு? உத்தம சிராவகன். பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடிய உத்தம சிராவகன். ஆனா இன்னும் அவன் துறக்கல. அது துறவ என்னது, துறந்தார்களே போயிடுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவன் இன்னும் வீட்டை விட்டு போகல. பிரம்மச்சாரியா தான் இருக்கான். பிரம்மச்சாரி வீட்டை விட்டு போகணும், பரிகிரக தியாகம் பண்ணணும்னு கிடையாது. 11 பிரதிமையை படிங்க. ஆனால் புலன்முகர்வில் இருந்து விடுபட்டு இருக்கிறான் அவனை. அந்த உத்தம சிராவகனை தான் இங்கே துவாதவர் என்று சொல்லியிருக்கிறார். அந்த துவாதவர் உத்தம சிராவக நிலையில் இருப்பவர்களுக்கும் மில்வாழ்வில் இருப்பவன் துணையாக இருக்கிறான். அவங்களுக்கு ஆகாரமாக கொடுக்குறான். இறந்தார்க்கு. இப்போ இறந்தார்க்குன்னா என்ன? நான் சொன்னால் ஒத்துக்கீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ. இவர் எதோ நான் முதலே சொல்லிட்டேன், எந்த ஒரு சொற்களையும் என் விருப்பப்படி இழுத்து சென்று கருத்து சொல்லவில்லை. இருக்கக்கூடிய சொற்களை அப்படியே தான் சொல்கிறேன், அப்படியே தான் பொருள் சொல்கிறேன். இறந்தார் என்ற சொல்லுக்கு இழிந்தார், இழிந்தார் என்ற ஒரு கருத்து உண்டு. குன்றுதல் என்ற ஒரு கருத்து உண்டு. சொல்லணுமா? ப்ரூஃப் வேணுமா? சொல்ற பாருங்க. படர்தல், சேரல், தீர்தல், நீத்தல், இயங்கல், விடுதல், வழங்கல், நீங்கள், இரத்தல், தணத்தல், இகழ்தல், ஏகல், கடத்தல், பெயர்தல், செலவு, இவற்றொடு நடத்தல், ஈரெட்டும் போகல் ஆகும் திவாகரன் இவண்டு. இந்த ஒண்ணுத்துக்கு தான் நான் ரொம்ப வேர்வை விட்டு இதை கண்டுபிடிச்சேன். நாம சொல்ற கருத்தை எல்லாரும் ஏத்துக்கணும் இல்லையா? பேசிருக்கீங்களா? இன்னொரு சான்று, சாதல். 13 பொருள் சொல்லியிருக்கார். என்னது? துஞ்சல், பொன்றல், விழிதல், வீதல், முஞ்சல், துவன்றல், முடிவு, உலத்தல், வீடல். வீடல்னா கெடுதல், மாய்தல், இரத்தல், மாளல், தவுதல், சாதல் என சாற்றினர் புலவர் நிகண்டு. நான் இப்படிலாம் எழுத எனக்கு தெரியாது. நான் முதல்ல சொல்லிட்டு தமிழ் தெரியாது. இரத்தல் என்றால் இறந்தவர் என்றால் செத்து போனவர் என்று பொருள் அல்ல, இழிந்தவர், தன்னிலையில் இருந்து இழிந்தவர். ஸ்திதிகரணம் நற்காற்றுக்கு சொல்லப்பட்ட 8 அங்கங்களிலே ஒரு அங்கம். அழிந்தாரை தாங்கள் துறவரத்தை மேற்கொண்ட பிறகு கூட ஒரு சிலரால் துறவரத்தை போற்ற முடியாமல் அந்த நிலையில் இருந்து இழிந்து விடுகிறார்கள். அப்படி இழிந்தவர்களை மீண்டும் துறவரத்திலே நிலை கொள்ள செய்வதற்கு சிராவகன் இல்லறத்தான் துணையாக நிற்கிறார். ஸ்ரீதர் உட்காந்துங்கிறார். இப்படி ஒரு கருத்தை நான் படித்த உரைகளில் என்னால் பார்க்க முடியல. ஒரு சிலர் பேசுனதுலையும் என்னால் பார்க்க முடியல. ஆனால் நான் இதை ஏற்கனவே பேசுகிறதா புது சொன்னேன் இல்லை. ஏற்கனவே பேசும்போது இந்த ப்ரூஃப் கொடுக்கல. ஆனால் இந்த மேடையில் ப்ரூஃப் இல்லாமல் ஏற்றுக்க மாட்டாங்களே. அதற்காக மட்டும்தான் நான் ப்ரூஃப் தேடனேன். நல்லதுதான், எதை சொன்னாலும் அதற்கு சான்று வேண்டும். இந்திரனையே சான்றாக வைத்திருக்கிறவருடைய திருவள்ளுவருடைய கருத்துக்கு நாமும் சான்றை சேர்ப்போம். இதெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லுங்க. இந்த ஸ்திதிகரண அங்கம் வேற எங்கேயாவது இருக்கா? அழிந்தாரை தாங்குதல் வேற எங்கேயாவது இருக்கா? ஆக இந்த மூன்றுமே சிராவகனை விட சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இல்லறத்தானை விட மேம்பட்டவர்கள். அப்படி மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லறத்தான் தன்னால் ஆன உதவியை செய்து மீண்டும் அவர்களை அறத்திலே நிலை கொள்ள செய்கின்றான். ஏதாவது தவறாக இருந்தால் அப்புறம் கூட நீங்கள் சொல்லலாம், என்னுடைய கருத்து நான் இப்படி சொன்னது தவறு என்று நீங்கள் கருதினால். ஆனால் இப்படிப்பட்ட கருத்துக்கள் மற்றவர்களும் கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான்.
நம்மால் செய்ய முடியாத சாதனையை மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்முடைய கருத்துக்களை பறைசாற்றுகின்றவர்களை இந்த மேடை கொண்டு வாங்க, நிறைய பேர் கொண்டு வந்திருக்கீங்க. அப்படிப்பட்ட உண்மையானவர்கள் அவர்களுக்கு இந்த கருத்தை அச்சடித்துக் கொண்டு சேருங்க. இது என் கருத்து இல்லை. இது தவிர வேறு ஏதாவது இந்த இடத்திலே கருத்து இருக்க முடியுமா என்பதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தண்ணி குடிக்கிறதுல அதுல போயிடும் போயிருந்த. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இறந்த பிறகு ஒரு உரையில படிச்சு அவருடைய புகழை பரப்புதல் வந்துடுறேன். இன்னும் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணிக்கு போயிடலாம் அழைச்சிக்கலாம். எவ்வளவு முடியும்? ஒரு சிலர் சொல்றாங்க புகழை பரப்புதல் அப்படின்னு சொல்றாங்க. புகழை பரப்புனா இறந்தவர்களுக்கு நாம் செய்யற நன்றி கடன் அப்படின்னு. இது எப்படிங்க ஆகும்? இருக்கும் போது புகழை பரப்புல, இறந்து போன பிறகு அந்த உயிர் எங்க போய்க்குதோ? நீ இப்ப செய்கின்ற புகழ அந்த உயிருக்கு எப்படி தெரியும்? நீ அவருடைய புகழை பரப்பின்னு இருக்க அவருக்கு எப்படி அது துணையாக நிற்கும்? துணை என்பது இருக்கும் போது செய்யக்கூடிய துணை தானே. ஆளே இல்லை நான் துணை செய்யற அவங்களுக்குன்னா எப்படி அது ஹெல்ப் ஆகும்? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் இருந்தா தானே நீங்க ஹெல்ப் பண்ண முடியும். இல்லாத ஒருவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? வெளியில இருக்கும்போது கூட ஹெல்ப் பண்ணலாம், அது வேற விஷயம். ஆனா இருக்கிற இல்ல, இல்லாதவருக்கு அவருடைய புகழை பரப்புதல் அது துணை என்று சொல்ல முடியாது. அவருடைய கருத்தை பரப்புதல் ஒன்னா சொல்லலாம், அல்லது தர்ப்பணம் செய்து மகிழ்வித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி சரி இந்த இடத்துக்கு பொருந்தும்? அவர் இங்க இல்லை. துணை என்பது யார் உடன் இருக்கிறார்களோ அவருக்கு நாம் செய்வதுதான் துணையாக இருக்கும். அப்படின்னா துறந்தார்க்கு அப்படின்னா அவரும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுமே. துறவி இருக்கிறார், புலன் நுகர்வு இல்லாதவர் இருக்கிறாங்க. அப்புறம் இவர் மட்டும் இல்லை, இவருக்கு மட்டும் இல்லாத போது உதவுறேன்னா நீ போயிடு, அப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன்னா அது என்ன அர்த்தம்? அது எப்படி துணையாக அமையும்? ஆகையினால் வேறெந்த கருத்தும் இங்கு பொருந்தாது என்பதன் காரணமாக இதை மூன்றாவது முறையாக இந்த கருத்தை நான் சொல்றேன். இதுக்கு முன்னே தெள்ளார்ல ஒரு தடவை பேசியிருக்கேன், அவர் வந்திருக்காரான்னு தெரியல, பரதன். அவர் ஒரு தடவை அரண் வலியுறுத்தலை பற்றி பேசுங்க, இல்லறத்தை பற்றி பேசுங்கன்னார், அங்கேயும் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக, ஆனால் நான் பேசுனா எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, அது தத்துவம் போய் யாருக்கும் புரியாதுப்பா அப்படின்னு கேட்கறது விட்டுறாங்க போல இருக்கு. ஆக இப்படி இந்த ஒழுக்கமுடைமை அடுத்து போலாமா? என்ன இருக்கே முன்னாடி அரண் வலியுறுத்தல் முடிஞ்சு போச்சு, இல்வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக விருந்தோம்பல், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இந்த குறளுக்கு அருகன் தத்துவத்தில் ஆசிரியர் பக்கத்தில் கட்டுரை எழுதியிருந்தேன். அருகன் தத்துவத்தை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு தெரியாது, ஒரு 20 பேர் வினாவினை எழுதுறாங்க, அவங்க மட்டும் படிக்கிறாங்கன்றது உறுதியாக தெரியுது. ஆனால் மற்றவர்கள் படித்திருக்கிறாங்களும் தெரியல. செல்விருந்து ஓம்பி, இதுவும் 100% நமக்கே பொருந்தக்கூடிய குறள். செல்விருந்து என்று சொன்னார், செல்விருந்து என்றால் சென்று கொண்டே இருப்பவர். யார்? முனிவர். அவர் யார் வீட்டையும் எனக்கு சாப்பாடு போடுறாங்களான்னு பார்த்து பார்த்து போறது கிடையாது, நேராக வீதியை பார்த்து நடப்பார். எதிர்கொண்டு அழைத்து முறைப்படி அவருக்கு ஆகாரம் கொடுத்தாதான் ஏற்பார், இல்லைன்னா அது செல்விருந்து, சென்று கொண்டே இருக்கக்கூடிய விருந்து. என்னைக்கு வரணும்னு சொல்ல மாட்டார். இது வேற யார் எதுக்கும் பொருந்தார். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து, அதுக்கப்புறம் மாதாஜி அப்புறம் உத்தம சிராவர் சுள்ள கையில அவர்களுக்காக பார்த்திருப்பவன் இல்லறத்தான்னு சொல்றார், அது தெரியுது. நல்விருந்து வானத்தவர்க்கு, வானத்தவர்க்கு நல்விருந்துன்னா நாம் என்ன இதுக்கு பொருள் கொள்றோம்? ஆகாரதானம் அளிப்பதன் பயனாக அடுத்த பிரியில அவன் தேவலோகத்தில் போய் பிறப்பான், தேவர்கள்லாம் அவனை போற்றுவார்கள். அதான நாம சொல்ற கருத்து. ஏன் ஆகாரதானம் கொடுத்தவன் போக பூமியில் போய் பெறக்கூடாதா? பொறுக்கலாம் இல்ல, வஜ்ரஜங்க மகாராஜன் போக பூமியில் தானே போய் பிறந்தார். அடுத்த பிறவி ஆகாரம் கொடுத்ததுடைய பயனாக ஸ்ரீமதியும் வஜ்ரஜங்கனும் ஸ்ரீபுராணம். அப்ப வானத்தவருக்கு நல்விருந்துன்ற இந்த கருத்து எப்படி பொருந்துவீங்க என்றால், ரொம்ப ஹெவியா இருக்க சப்ஜெக்ட், ரொம்ப சுமையா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப
ரெண்டு மூணு வகுப்புல சொல்ல வேண்டியதை ஒரே நேரத்தில் சொல்ற ஒரு சூழ்நிலை. அப்புறம் மேடை கிடைக்காது, யாருக்கு தெரியும்? சரி, நல்விருந்து வானத்தவர்க்கு என்றால் அப்படிப்பட்ட ஆகாரம் நிகழும் போது அந்த ஆகாரம் மிகவும் சிறந்தது என்று ஐந்து ஆச்சரியங்களை பொழிந்து வானவர்கள் போற்றுகிறார்களே, அதற்கு பேர் தான் நல்விருந்து. பஞ்சாச்சரியம் ஐந்து ஆச்சரியம் என்ன கொடுங்க, என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்றேன். அந்த விருந்தை வானவர்கள் மெச்சினார்கள். ஸ்ரேயா குமாரன் வந்திருக்கார், நிறைய நல்லா பிரபலப்படுத்தி விட்டார். அந்த அது உட்காந்துக்கிறார். ஆகார தானத்தை தேவர்கள் எல்லாம் ஐந்து ஆச்சரியங்களை பொழிந்து அந்த விருந்து நல்ல விருந்து என்று போற்றினார்கள். இது அருகம் தத்துவத்தில் எழுதியிருக்க, நானா இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணல. அருகம் தத்துவம் அது தத்துவம்பா. நம்ம சண்டை சச்சரவு இருக்கிறது, ஏதாவது செய்தி வந்திருக்கா? செய்தியை பார்த்தோம், நம்ம ஊர் செய்திக்குதான், அதெல்லாம் அதிகாரம் தத்துவத்தை வர்றதில்லை. விளம்பரம் எதுவும் என்ன பண்றது? ஆக இப்படி நல்விருந்து என்பதற்கு இப்படி ஒரு பொருள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல நடுவு நிலைமையிலே ஒரு குரல், கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சார்ந்தோர்க்கு அணி, உயர்வும் தாழ்வும் விதியால் வரும் என்று சொல்லி மற்றவர் தீதும் நன்றும் பிறதர வாரா, நம்முடைய விதியால் தான் வரும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஒழுக்கமுடமையிலே மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். இந்த குரலுக்கு நான் விளக்கம் அதிகமாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அந்தனர் என்போர் அறவோர்னு சொன்னவர் இங்க பார்ப்பான்னு சொல்லி பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் என்று சொல்லியிருக்கிறார். அதிக விமர்சனம் இதுக்கு வேண்டாம். மரப்பினம் ஒழுத்து குழலாகும், அதாவது மறை நூல்களை மறந்து விட்டாலும் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும், ஆனால் ஒழுக்கத்திலிருந்து வீழ்ந்து விட்டால் என்ன நடக்கும் சொல்லியிருக்கார். அடுத்ததாக அழுக்காராமை, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். இதுதான் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அவர் போன்ல சொல்லும்போது இந்த குரலுக்கு பொருள் சொல்லுங்கன்னார். இந்த குரலை கூட ஏற்கனவே யாரும் பேசி கேட்டிருக்கேன். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம்னா என்னது? நல்ல உள்ளம் கொண்ட நேர்மையானவன் செவ்வியான் அவன் கெட்டு போறான். அவ்விய நெஞ்சத்தான் பொறாமை உள்ளவன் செல்வ செழிப்போடு இருக்கிறானே, அதை நினைக்கப்படும்னு சொன்னார். நினைக்கப்படும் என்ற வார்த்தை மிக மிக கருத்தாழமுடைய சொல். என்றென்றும் நினைக்கப்படும். ஏனென்றால் இந்த வினை இருக்கிறது, அது அந்த பிறவியோடு அவனை விட்டு போறதில்லை, தொடர்ந்து வரும். என்ன? தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தண்ணி வீயாது அடிமுறைந்தற்று, நிழல் போல தொடர்ந்து வரும் என்று சொல்கிறார். ஆகையினால் ஒரு பிறவியிலே ஒருவன் பொறாமை கொண்டால் அதனுடைய பயன் அதே பிறவியில் முடிந்து விடாது. உனக்கு இருக்குப்பா, இன்னும் அடுத்த பிறவிக்கு இருக்கு, நினைச்சுப்பார். நினைவில் வைக்கப்படும் என்பதற்கு இதுதான் பொருள். அடுத்த பிறவிக்கு உன்னை விடாம வந்து உன்னை துன்புறுத்தும், இதை நல்லா நினைவில் கொள்வாயாக. நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. நல்லவை கூட தீயதா போயிடுது, தீவை கூட நல்லதா ஆகுது, இதெல்லாம் வினையினுடைய விளையாட்டு. ஆகையினால் நல்லது செய்தாலும் கெடுதல் வருவதும் உண்டு, கெடுதல் செய்பவர்களும் வளமாக இருப்பது உண்டு. ஆனாலும் கெடுதல் செய்பவர்கள் இப்பொழுது வளமாக இருக்கலாம், அவர் செய்த அந்த கேடு, அவர் செய்த அந்த தீய குணம் தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் அவரை விடாமல் சென்று தாக்கும் என்ற பொருளிலே இந்த குரலை சொல்லியிருக்கிறார். இன்னும் கூட சொல்லலாம், அவர் ஏற்கனவே சொல்லுகிறார். என்ன பண்றது? வெகாமை, சிற்றின்பம் வெகி அரணல்ல செய்வாரே மற்றின்பம் வேண்டுபவர் என்றெல்லாம் மிகு பொருள் விரும்பக்கூடாது, பிறர் பொருளை விரும்பக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னும் நிறைய பொருள் எழுதியிருக்க, இருந்தாலும் பார்க்கலாம். அடுத்து இங்க ஒரு நற்காட்சிக்கு இலக்கணமா ஒன்று சொல்றார். இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். காட்சியவன்றதுக்கு எதோ விளக்கம் சொல்றான். காட்சி என்றால் நற்காட்சி உடையவர். இளம் என்று வெகுதல், நான் இல்லையே, எனக்கு ஏழையாச்சே, ஆகினால
நான் கொஞ்சம் காசு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ அல்லது புலம் வென்ற புண்மையில் காட்சியவர், உண்மையிலேயே புலங்களை வென்ற காட்சியவர் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவராக இருக்க மாட்டார் என்பதை மிக தெளிவாக இங்கே சொல்லியிருக்கேன். நற்காட்சியுடைய உடத்து நான் ஏழை ஆகினாலும் நான் பணம் சேர்க்கலாம் என்ற நம்பிக்கையுடையவன் நற்காட்சியிலே சொல்லப்பட்ட இரண்டாவது அங்கம் அவாவின்மை அங்கத்தை இல்லாதவனாக கருதப்படுவான். ஆகையினால் அதற்கும் இது சான்றாக திகழ்கிறது. புகழ் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இந்த குரலுக்கு வேற யாரும் கிளைம் பண்ண முடியாது. புகழோடு தோன்றுகன்னு சொன்னார், தோன்றிய பிறகு புகழை சேர்த்துக்கோன்னு சொல்லல. புகழோடு தோன்றக்கூடியவர்கள் தீர்த்தங்கிற தவிர வேற யாரும் கிடையாது. மூ உலகத்தையும் போற்றுகின்ற புகழை பேடைத்தவர்கள் தீர்த்தங்கரர்கள். எனவே புகழோடு தோன்றுபவர்கள் அவர்கள்தானே தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் உறுதிப்பட சொல்லலாம். இதை பற்றியும் ஒரு கட்டுரை அரிகந்தத்துவத்தில் வந்திருக்கிறது, படித்தவர்களுக்கு தெரியும். அருளுடைமை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். இன்னா உலகம் நரகம் இருக்குது என்றதை சொல்லியிருக்கார். இன்னா உலகத்தை அருள் இல்லாதவர் செல்வார்கள், அருளுடையவர்கள் செல்ல மாட்டார்கள். அருள் இல்லாதவர் நரகத்துக்கு சென்றால் நரக கதவு திறக்காது வெளியில் வர்றது, உள்ளே கடக்க வேண்டியதுதான் கடற்காலங்கள். இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். புலால் மறுத்தலை பற்றி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறார். அதில் கூட நிறைய நம்முடைய தன்னோன் பெருக்கிற்கு தான் பிரிந்து உண்ணான் அப்படிலாம் சொல்லி புலால் மறுத்தலை மிக தெள்ளிய முறையில் எடுத்து சொல்லி இருக்கக்கூடியவர். நரகம் போவான்லாம் சொல்லியிருக்கார். உண்ணாமை உள்ளது உயிர்நிலை உள்ளனுள்ள அண்ணாத்தால் செய்யாது அலறு என்றெல்லாம் அது நரகத்திற்கு காரணம், ஹிம்சானந்தம் நரகத்திற்கு காரணம்னு நம்முடைய தியானத்தில் கூட சொல்லுவாங்க. ஆகையினால புலால் உண்ணுதல் நரகத்திற்கே காரணம், அப்படிப்பட்ட புலாலை உண்ணுதல் கூடாது என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலின், இதெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீங்க. அவிசொறிந்து நெய்யை ஊற்றி வேள்விகளை ஆயிரம் செய்வதை காட்டிலும் உண்ணாமல் இருப்பு கொல்லாமல் இருப்பது மிகப்பெரிய அறம். ஒன்றன் உயிர் சிறு துண்ணாமை நன்று. உயிரை கொலை செய்து உண்ணாமல் இருப்பது ஆயிரம் வேள்விகளை விட மிகச் சிறந்ததாகும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். கொல்லான் புலால் மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குரல் கூட கடவுள் ஆரம்ப அற்றவர் என்று சொல்ற கருத்து இதிலும் இந்த குரலிலும் மறுக்கப்படுகிறது. யாரெல்லாம் கொல்லுதலை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை உயிர் தொழாது, ஆனால் கொல்லாத அறத்தை போற்றுபவர்களை அனைத்து உயிர்களும் தொழும்னு சொல்றார். சமண உயிர்கள் மட்டும் அல்ல, மனித உயிர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும் நிகோதத்திலிருந்து அனைத்து ஓரறிவிலிருந்து ஐந்தறிவு மனமுடைய மனமற்ற அனைத்து உயிர்களும் தொழும் என்றால் அனைத்து உயிர்களாலும் போற்றக்கூடியவர் கடவுள். சிந்தித்து பாருங்க. ஆகையினால் கடவுள் என்பவர் அனைத்து உயிர்களாலும் போற்றப்படுகிறார் என்றால் அந்த உயிர் இப்பொழுது எந்த நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த உயிர்களால் போற்றப்படுபவர் அவரால் படைக்கப்பட்ட உயிர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் இங்கு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய விளக்கம் இருக்கு, இருந்தாலும் நான் நேரம் கருதி அதை முடிச்சிடுறேன். தவம் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் மீண்டும் முயலப்படும். எதையெல்லாம் நாம் விரும்புகின்றோமோ அவையெல்லாம் தவத்தால் நம்மால் பெற முடியும். தவத்தில் சிறந்தது சுவாத்தியாயம் தியான தபம் அகத்தபம். அந்த தியானத்தால் அனைத்தையும் பெற முடியும். தன்னுயிர் தானர பெற்றான ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இங்கேயும் கடவுள் அனாதியானவர் என்று சொல்வதற்கில்லை, தன்னுயிர் தானர பெற்றானை தன்னுயிரை தனது என்று அறிந்து உயர்ந்த கடவுளை ஏனைய மண்ணுயிர்கள் எல்லாம் தொழும் என்று சொல்லும் பொழுது முதல்ல தன் உயிரை போற்றாமல் இருந்திருப்பார், அதன் பிறகு தன் உயிரை அறிந்தார், அதன் பிறகு மற்ற உயிர்களும் அவரை தொழுகின்றன என்ற கருத்து இங்கும் கூறப்பட்டிருக்கிறது என்பதையும் இன்னும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், அது கூட நம்முடைய கருத்து தான். ஏன்னா முனிவர்கள் யாரும் மொட்டை அடிச்சுக்கிறதும் கிடையாது, தாடி வளர்க்கறதும் கிடையாது, கேசலோச்சனை தான் பண்ணிக்குவாங்க. அந்த பொருளில் அதை சொல்லியிருக்கிறார். வாய்மை எனப்படுவது யாதனின் யாதென்றும் தீமை இல்லாத சுழல். இப்படி
இன்னும் நிறைய குறட்பாக்களிலே திருவர கருத்துக்கள் புதைந்து கிடக்கின்றன என்பதை கூறிக்கொண்டு மற்றும் தொடர்பாடு இவன்கொள் பிறப்புகள் உற்றார்க்கு உடம்பும் மிக என்று சொல்லியிருக்கிறார். ஆக உடம்பை கூட தனதாக கருத மாட்டார்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்றெல்லாம் சொல்லி உண்மையான கடவுள் உண்மையான துறவி எப்படி இருப்பார் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது இங்கே இரவு இரவச்சம் இதோட நான் முடிச்சிடுறேன். இந்த இரண்டு அதிகாரத்திலே படைப்பு கொள்கையை மறுத்திருக்கிறார். அது எப்படின்றதை மட்டும் பாருங்க. இன்பம் ஒருவர்க்கு இரத்தல் இறந்தவை துன்பம் உறாவரின் துன்பம் உறாவரின் துன்பம் வரலன்னு சொன்னாக்கா இறக்கத்தில் தப்பு இல்லைன்னு சொல்றார். அப்படி சொன்னவர் அடுத்த அதிகாரத்தில் இரவச்சத்தில் என்ன சொல்றாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்ன சொல்றாரு. இந்த சாதாரண ஒரு இரத்தலை வைத்துக் கொண்டு ஈஸியாக கிடைக்குது அதனால தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவர் அடுத்த அதிகாரத்தில் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் இறந்துதான் பிச்சை எடுத்துதான் உயிர் வாழணுன்ற ஒரு நிலையில் ஒரு உயிர் இருக்கிறது ஒரு ஜீவன் இருக்கிறது ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் பறந்து கெடுக உலகியற்றியான் பறந்து கெடுகன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். யார உலகியற்றியான் அப்ப அவர் அதை ஒத்துக்கிறாரா? என்றும் அந்த நிலை இருக்குதா இல்லையா? என்ன சொல்ல போனா குருகுல பரம்பரையில் இறந்து ஒன்றது அவங்களுக்கு ஒரு பண்பாகவே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இறந்து உண்ணுதல் அப்படித்தான் உயிர் வாழணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் உலகை இயற்றியவன் பறந்து கெடுக. அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு உலகியற்ற இயற்றியன் மீது உலக இயற்றியவன் வேற யாரு? சிலத்தெல்லாம் ஓப்பனா பேச முடியல. உலக இயற்றியான்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும். உலகை படைத்தவன் உலகை இயற்றியவன் அவங்க சொல்றது அவனை கெடுக என்று சொல்ற. அப்படி என்றால் படைப்பு கொள்கை இவர் மறுக்கிறார். ஆக இதற்கெல்லாம் மற்றவர்கள் என்ன மறுப்பு தெரிவிக்க முடியும்? ஆக இப்படிப்பட்ட கருத்துக்களை நம் சமயம் சாராமல் ஆனால் நம் சமயத்தது இந்த திருக்குறள் என்று உறுதிபட பேசுபவர்களுக்கு கொண்டு சேர்த்தோம் என்றால் அவங்க பார்த்துவாங்க எல்லாத்தையும். நாம போய் யார்கிட்டும் போராட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அரிய பல கருத்துக்கள் இன்னும் பல இருக்கின்றன என்றாலும் அதிக நேரம் பேசினாலும் எவ்வளவுதான் பெரிய தத்துவத்தை எடுத்து சொன்னாலும் எல்லை மீறி செல்லும் பொழுது எல்லாருக்கும் கொஞ்சம் இழப்பு வந்துடும். ஆகவே உங்களை மேலும் சோதிக்க விரும்பாமல் வாய்ப்பு கிடைக்கும் போது வேற எப்போது மீண்டும் நாம் சந்திப்போமாக என்று கூறி இந்த திருக்குறளில் சொல்லப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் அவர் திருவரத்தில் இருந்துதான் எடுத்திருக்கிறார். ஆனால் இந்த திருவரத்தை நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லி இருந்தால் இது அனைத்து உலக மக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்காது. அனைத்து மொழி அறிந்தவர்களும் இதை பின்பற்றி இருக்க மாட்டார்கள். நமக்கு தேவை நம்முடைய கொள்கை அனைவரிடமும் சென்று சேர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் நம்முடைய கருத்து என்பதை சொல்லாமல் நம்முடைய கருத்தை சேர்த்த பெருமை திருக்குறள் ஆசிரியருக்கு உண்டு. திருக்குறள் திருவரத்தை தான் போற்றுகிறது என்பதை உறுதிபட நாம் நம்பி திருக்குறளை போற்றுவோமாக என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி. விரைவில் விரைவில் நன்றி.